பேச்சாத்தை விட்டுருக்குங்க. வினோத் இருக்காரு, ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, கார்த்திக் சுப்பராஜா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு எல்லாரும் அட்லி அட்லினு போட்டிருந்தாங்க. இல்ல இல்ல, அட்லி கிடையாது. ஆ ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சியர்ஸ் ப்ரோ. சியர்ஸ். சியர்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா நேத்து ஏதோ ரொம்ப கலவரமா போச்சு போல. நான் லைவ்ல கேட்கல, யூடியூப்ல தான் கேட்டேன். பாலாஜி ப்ரோ எல்லாருமே கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல ஏதோ சண்டையா போன மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிட்டாரு, அதனால அப்படிதான். ஓகே ஓகே ப்ரோ. இல்லை பாலிடிக்ஸில் இப்போ எனக்கு இந்த எலெக்ஷன் பெருசாக தெரில. ஆக்சுவலாக இப்போ வர்றது வந்து 2024 எலெக்ஷன் வந்து பிஜேபி காங்கிரஸ் வேற யாரெல்லாம் இருக்கா இதில்? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? சேலம் ப்ரோ. சேலத்துலையா? ஆ பேர் என்ன? ஹரியரண்ணா. யார் பேசுறது ப்ரோ? பேட்டின்சன் ப்ரோ. இப்போ வந்தாலும் அப்புறமா வருவோம். என்ன வயசாச்சு உனக்கு? ப்ரோ என்ன ப்ரோ, எப்ப வந்தாலும் அட்ரஸ் வயசு ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன தப்பா கேட்டாங்க? ஏதோ ஒரு ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறோம், அந்த பொண்ணுகிட்ட கேட்போம், அந்த பொண்ணு சொல்லும். என்ன எவ்வளவு கூச்சம் போடுறீங்க? என்ன நம்ம என்ன கொஞ்சம் உடனே நீ சொன்னோட வந்து ஏறி உளுந்து எல்லாரும் வந்து ஐயோ வீட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து நின்று போறாங்களா? என்ன இது பேசுறது? நான் போட்டோ வச்சுக்கிட்டு டிபி வச்சுட்டு பேசுறேன். எங்க அண்ணன் பிரசாந்தனும் போன் நம்பர் வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு பயோல. இல்ல ப்ரோ, என்ன ஒவ்வொரு வாட்டியும் விஜய், அஜித், ரஜினி எல்லாத்தையும் அம்பளுக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஊரு சொல்லிட்டேன் ஓகே, எந்த இடம்னு கேட்டா நான் சேலம் ஓகே தெரிஞ்சவனு சொல்றேன். ஏன் ப்ரோ பேரை கேக்குறீங்க? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? அதனால எதுக்காக நம்ம காங்கிரஸ் பிஜேபி இதுல வேற யாரெல்லாம் எலெக்ஷன்ல இருக்கா? பிஜேபி மட்டும்தான் இருக்கு, காங்கிரஸே கிடையாது. இல்ல ஓட்டு போட போனா ஆப்ஷன்ஸ் கேக்கணும் ப்ரோ. ஓட்டு போட போனா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இல்ல அதான் விஜய் ஃபானா நீ யோசிக்கணும் அப்படின்னா உன் தொகுதியில வந்து சேலத்துல தான் சொன்னேன். சேலம் வடக்கு தெற்கு எல்லாம் இருக்கு இல்லையா? நீ எதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றதுக்கு காங்கிரஸ் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியல தனியா, அதனால கூட்டணி சேர்த்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். இங்க திமுக, வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா, அதுக்கப்புறம் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால், உபியில வந்து அகிலேஷ் யாதவ், அந்த மாதிரி செத்துட்டு இருக்காங்க. ஸோ செத்தி அவங்க சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, கீழே கொண்டு வரணும், முடிச்சு பண்றாங்க. இதுல யாருக்கு யாருக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இதுல யாருக்குமே எனக்கு விருப்பம் இல்லைன்றதுனால நம்ம என்ன நோட்டாக்கு ஸ்ட்ரைட்டா ஓட் பண்ணிடலாமா? இல்ல அதுக்கு நீங்க போடாமல இல்ல, நீ நோட்டாக்கு நோட்டாக்க போடுற ஓட்டு ஓட்டே போடாம இருந்தலாம். அதுவும் இருப்போம், மோ இருப்போம், ஓட்டு போடாமல் இருக்கலாம். நோட்டை போடுறதும் ஒன்று தான், ஓட்டு போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் இப்போ ஒரு ஒரு தொகுதியில் வந்து 2 லட்சம் ஓட்டு வந்து போகலன்னு வச்சுக்கோங்க, நோட்டாக்கு 1 லட்சம் ஓட்டு போகலான்னா கூட அது கணக்கு இல்லை. மிச்சம் 1 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அதில் யார் 51,000 ஓட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ப்ரோ நீங்கள் 1 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் 3% ஓட்டு எடுத்தால் ஏதோ ரீஎலெக்ஷன் வைப்பாங்கன்னு போட்டிருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் அது நடக்காது.
சரியா? அதை தாண்டி வந்து யார் வந்து அடுத்த இடத்துல இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அதனால நோட்டக்க போறத வந்து வேஸ்ட் தான், அது குப்பையில போடுற ஓட்டு தான். பேட்டன் சார் நீங்க யார் நல்லவங்க? அதுக்கு நீ வீட்லயே இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வீட்லயே இருந்துடலாம். ஒண்ணும் நீ ஓட்டு எல்லாம் போய் அப்படியெல்லாம் பாக்கலாம். யார் கம்பேரிட்டிவ்லி பெட்டர்னு பார்த்தா கன்ஃபார்மா யாராவது பெட்டர், கம்பேரிட்டிவ்லா பெட்டர் இருப்பாங்க. அது நீங்க யாராவதுனா நீங்க ஒரு அனுமானம் வச்சு அப்படி போடணும். நீங்க யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நோட்டா குத்த வேண்டாம். இல்ல இப்ப ரீசெண்டா கமல் சார் வந்து சொல்லியிருந்தாருல 40% பேர் வந்து ஓட்டே போடல அப்படின்ட்டு. இல்லங்க அவர் உருட்டு கமலஹாசன் சொல்றது இல்லைங்க, எப்பயுமே அப்படிதான் இருக்குங்க. சரியா ஓட்டு விஜய் ஒரு எலெக்ஷனுக்கு வந்ததுல இருந்து அதிகமா இருக்கு. எப்பயுமே விஜய் ஒரு வந்ததுக்கு அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இப்ப நாங்க நோட்டால குத்துனோம்னா தெரியும்ல எல்லாருக்கும் 18 வயசு தாண்டும்ல, எல்லாருக்கும் வருவோம் அவ்வளவுதான். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இப்ப 13 வயசு இருக்கவும் 18 வயசு ஆயிருவான், அது வரதான் செய்யும் அவ்வளவுதான். நீங்க நோட்டாக்கு போட்டா போட்டு போயிட்டே இருங்க, இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, யூஸ் இல்ல. அதான் நம்ம ஓட்டு போடாத அந்த பெர்சன்டேஜ் நம்ம கமி பண்ணி காட்டலாம்ல ப்ரோ. போன வருஷம் இந்த மாதிரி போன எலெக்ஷன்ல 40% தான், இந்த வருஷம் கமி பண்ணா திரும்பி இல்லங்க. நோட்டாலாம் விஜய் ஃபேன்ஸ் ஒரு தெரியும்ல ப்ரோ, இத்தனை பேர் இருக்காங்க உள்ள. அப்படி ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, அப்படி ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க. எல்லாம் கிடையாது, நோட்டால வந்து எப்பயுமே யங்ஸ்டர். நீங்க இவ்வளவு யோசிக்கிறவங்க, நீங்க விஜய்க்கு வந்து 26ல என்ன ஓட்டு பலன்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட், அதை ஓட்டுங்க. நோட்டால போடுற ஓட்டு எதுவுமே கவுண்ட் கிடையாது, அவ்வளவுதான். அது தனி, அது தனியா எடுத்து வச்சிருவாங்க. அதை தாண்டி இருக்கிற ஓட்டை மட்டும் தான் அவங்க வந்து கணக்கு போடுவாங்க, யார் அதிகம் அப்படின்றதான் கணக்கு போடுவாங்க. அதனால அது பெஸ்ட். யாருமே கிடையாதுங்க, ஒரு கோடி பேர் ஓட்டு போடுறதுல யாரும் கிடையாது. என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க சொல்லணும். கட்சியில ஜாயின் பண்ணி நான் ஒரு ஒரு தொண்டனாவோ ஏதோவோ நான் ஒரு மெம்பரா இருக்கும் ஆபீஸ்ல. அதுக்கான அதுக்கான ஆப் தான், ஆப் தான் வந்து அடுத்த வாரம் ஓட போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமோ 10 நாள்ல ஓட போறாங்க. அந்த ஆப் லான்ச் பண்ணாங்க, அந்த ஆப்ல போய் நீங்க வந்து மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதா. ஆப் மூலமாவே நம்ம ஆபீஷியலா ஜாயின் பண்ணி மெம்பர் ஆயிடலாம். ஆமா ஆமா ப்ரோ, ஆனா அந்த மாதிரி பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் தான் வந்து மெம்பர்ஸ் ஆவாங்க. ஐ மீன் ஆப் டவுன்லோட் பண்றது இருந்தாலும் சரி, அது அப்படியே 100% வந்து எல்லாரும் கட்சியை வந்து சேர்ந்துருவாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாதுங்க, அது வேஸ்ட். உண்மை சொல்ல போனா வேஸ்ட், சொன்னா கோச்சுக்குவாங்க. அந்த ஆப் வந்து பொதுமக்கள்கிட்டயும் போய் நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கிறவங்களுக்கு நல்ல பதவி கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க ப்ரோ. அது கஷ்டம் ப்ரோ, நீங்க அது வந்து சிட்டி ரெண்டு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டு அவங்களுக்கு பாஸ்வேர்டு அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, போன் நம்பரு. எவ்வளவு உறுப்பினர்கள் வந்து யார் தமிழ்நாடு லெவல்ல மொத்தமா நிறைய சேர்க்கிறாங்க, எந்த தொகுதி வந்து பொறுப்பாளர் அதிகமா இது பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தலைமை கழகத்துல பொறுப்பு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரோ, நீங்க நியூ ஜென்னா வந்து எடுத்துட்டு வரீங்க, சரி ஓகே, டெக்னாலஜி யூஸ் பண்ணி மக்களை சேர்க்கறீங்க ஓகே, பட் நிறைய பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் இருக்கணும். நீங்க உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்றது கஷ்டம் இல்ல. ரியல் நம்பர்ஸ் இல்ல ப்ரோ, ஸ்மார்ட் போன் வச்சு கிடையாது ப்ரோ, இது வந்து ஃபீல்டுல அவங்க போய் இப்ப எடுக்கிறது தான் இந்த உறுப்பினர் சேர்க்கைன்றது. அப்படின்னா அது ஃபேக் என்ட்ரிஸ் கூட நிறைய பண்ணலாம்.
இல்லையா, அதனாலதானே இப்ப மத்த எல்லா டீடைல்ஸும் வாங்குறாங்க, ஓட்டர் ஐடி நம்பர், ஆதார் நம்பர் எல்லாம் வாங்குறாங்கல்ல. இப்ப இந்த கட்சியில பொறுப்புல இருக்கவங்க வேற கட்சியில இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு சேருங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு சிலர் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் போயிட்டு இது பண்ணிடுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ, ஹலோ கேக்குது ப்ரோ? நேத்திக்கு வந்து இந்த ராம்குமார் தன்யாம இவங்களும் இன்னமும் இன்டர்வியூ மாதிரி என்னமோ பண்ணியிருந்தாங்க, அது நிறைய பேர் அவர் அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ, இவன் வந்து இப்ப இவெல்லாம் தேர்வானா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தப்பு இல்லையா ப்ரோ? அவர் 7 வருஷம் புரியல கேட்கல. இல்ல இல்ல, இந்த தன்யா இருக்காங்கல்ல, தன்யா ராஜ் கேட்கல கேட்கல கேட்கல, தன்யா ராஜேந்திரன் இல்ல, அவங்க வந்து ராம்குமாரோட ஒரு இன்டர்வியூ மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க, அதுல நிறைய பேர் போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு கட்சியா, டிவிக்கு எல்லாம் ஒரு கட்சியா, இது மாதிரி ஆளுங்களை வச்சிருக்காங்க. அவர் 7 வருஷம் முன்னாடி தப்ப கொண்டு வந்து பாயிண்ட் பண்றதுலாம் கரெக்டான்னு நான் கேக்குறேன். நிறைய பேர் இல்ல, எல்லாரும் அப்படிதான் போட்டிருந்தாங்க. இல்ல அது விமர்சனம் வரதாங்க செய்யும், அவ்வளவுதான். ராம்குமார் என்ன பேசுறாரு இப்ப அதுதான் பாக்கணும் நம்ம. அவர் என்னங்க பண்ணாரு அப்போ ராம்குமார் பண்ணது என்னாச்சுன்னா, தன்யா ராஜேந்திரன் வந்து சுறா படம் பிடிக்கலன்னு சொல்லி ட்வீட் போடுறாங்க. சுறாவா சுறாக்கு தானே, ஏதோ ஒரு ட்ரோல் பண்ணி போடுறாங்க சுறாக்கு. அதுக்கப்புறம் விஜய் ட்ரோல் பண்ணி இதை போடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹேஷ்டாக் போடுறாங்க, இந்த ட்ரெண்ட் பண்றாங்க இல்லையா, கோ பேக் மோடி, வெல்கம் மோடி, அந்த மாதிரி ஏதோ ட்ரெண்ட் பண்ற மாதிரி இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம தெரியல அந்த டைம்ல இல்ல ப்ரோ, அது பண்ணும்போது ராம்குமார் ஷாருக்கான் படம் வந்து ராம்குமார் அந்த படம் ரொம்ப மொக்கை. அப்ப ராம்குமார் வந்து அதுக்கு சுறாவே பாத்துறேன் அப்படிங்கற மாதிரி ட்வீட் போட்டாங்க ப்ரோ அவங்க. அதுதான் அதுதான் அப்ப அப்ப ராம்குமார் வந்து இங்க வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணிருப்பாரு, ராம்குமார் வந்து நிறைய ட்வீட் எல்லாம் போட்டு இதுல போடுங்க ஹேஷ்டாக் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன போட்டார், என்ன ஹேஷ்டாக்லாம் தெரியாது. அதை போட்டோடனே ஈஸியாக வந்து ராம்குமாரலுக்கு மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க, அது பண்ணாங்க, அது அவ்வளோதான். அப்படி பார்த்தா எல்லா ட்வீட் போட்டவன் எல்லாத்தையுமே தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். இல்லை அதுதான் ப்ரோ சொல்கிறேன், அது நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நிறைய மாறி இருக்குங்க. சி விட்டி சிட்டி, உன்னோட வீக்னஸ் என்னவோ அதுதான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க, நான் வேற என்ன பண்ண முடியும். இல்லை ப்ரோ அது வந்து பொதுமக்கள் ப்ரோ, நான் 7 வருஷம் இல்லை 70 வருஷம் ஆனாலும் எல்லா இடத்துலயும் தான், 7 வருஷம் ஆனாலும் உன் வீக்னஸ் என்னவோ அதுதான் அடிப்பாங்க. உன்கிட்ட என்ன நெகட்டிவ் பார்ட் பாயிண்ட் இருக்கோ அதுதான் வந்து எடுத்து வந்து பேசுவாங்க, அதுக்கு பதில் சொல்லிதான் அவங்க என்ன பண்றாங்க. அப்படி பார்த்தா தன்யா ராஜேந்திரன் அவங்களே கலைஞரை பத்தி ரீவா பேசின ட்வீட் எல்லாம் இருக்கே ப்ரோ இல்லையா, எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் இருக்கு ட்விட்டர்ல. அதாங்க தன்யா வந்து இப்ப ஃபீல்டு இல்லை இல்லை கரெக்ட், இப்போ அவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, அந்த கட்சியில அவங்க இல்லை, அதெல்லாம் கிடையாதுல்ல, அவங்க காமனான ஒரு ஆளா இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள பத்தி பேசி அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு ஒரு கட்சி, அந்த கட்சிக்குள்ள இவர் ஒரு ஒரு பொறுப்பு அப்படின்னு வரும்போது இவன் வந்து இவரை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு கரெக்ட் ப்ரோ பாயிண்ட் கிடைக்குது. விட மாட்டாங்க, விட மாட்டாங்க, அவங்க ஆல்ரெடி அவங்க அவங்க டேட்டாலாம் எடுத்திருப்பாங்க, யார் யாரெல்லாம் வராங்களோ விஜய்க்கு வளர்வா. நீ என்ன பண்ற சிட்டி, நீ என்ன பண்ற, ஒருத்தர் ட்வீட் போட்டா கீழே போய் கீழே போய் வந்து அவர் ஒரு வருஷத்துக்கு என்ன ட்வீட் போட்டாரு, 2 வருஷத்துக்கு முடியும் ட்வீட் போட்டாரு, எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வர்றீங்க. அதுதான் வேற என்ன பண்ண முடியும், எல்லாரும் அப்படிதான். இல்ல ப்ரோ இல்ல இல்ல, தப்பு சொல்லல, தப்பு சொல்லல, இல்ல இல்ல தப்பு சொல்லல, இது பாரு ஒன்னு புரிஞ்சுக்க, அதுதான் எல்லாரும் செய்வாங்க. இல்ல ப்ரோ, 1 வருஷம் முன்னாடி போடுறதுக்கும் 10 வருஷம் முன்னாடி போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சரி சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு அவருக்கு ஹிந்தி தெரியும், எங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தான். நீ
20 அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்க சம்பந்தமா. ஓகே, ராகுல் காந்தி கட்சியை வளர்க்கறதுக்கு என்னங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா, ஓகே ராகுல் காந்தி ஏன்ட்ட வச்சு கேட்கிறாரு, அவரு வந்து இந்தியாவோட இளவரசருங்க, அவரு வந்து இந்தியா நீ உனக்கு அந்த அதுதான் சொல்றேன், உனக்கு வந்து பேசவே தெரியல ஃபர்ஸ்ட். நிறைய இடத்துல இப்படிதான் பண்ணிருக்கேன் நான், திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்லிட்டே இருந்து போர் அடிக்குது எனக்கு, சொல்லி சொல்லி போர் அடிக்குது, சும்மா ஏதாவது ஒல்லிட்டு இருக்கு நீ. காங்கிரஸ் வளர்றதுக்கு என்ன, இல்ல இல்ல காங்கிரஸ் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா உங்களுக்கு என்ன தோணுது, காங்கிரஸ் என்ன பண்ணா வளரும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா அது பிரச்சனை இல்ல. ராகுல் காந்தி என்ன வந்து கேட்க போறாரா, நாங்களே ஒரு அதாவது சின்ன கரெக்டா கரெக்ட் மணி நிறைய டைம் தெரியாம சொல்லிட்டு இருக்க, எப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்க, தெரியாமதான் பேசிட்டு இருக்க. ராகுல் காந்திக்கு அப்படிதான் இருக்க, 20 வயசுல நீ இருக்க அப்படி இருக்கலாம், தப்பு இல்ல. அதனால உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா 21-22 வயசுல வந்து மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ராகுல் காந்தி மாதிரி எல்லாத்திலுமே வந்து ஒன்லி சினிமா தான், வேற எதுவும் அலோடு இல்ல, அதனால தமிழ்நாட்டுல வராது, தமிழ்நாட்டை தாண்டி வேற இடத்துல வரும், வந்தா வேற இடத்துல வரும், தமிழ்நாட்டுல அலோடு இல்ல. அதனாலதாங்க ட்ரெய்லர் போட்டதுக்கு கேஸ் போட்டாங்க இல்லையா, நிறைய வந்து நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சாங்கல்ல ட்ரெய்லர் போட்டதுக்கு, ட்ரெய்லர் சர்டிபிகேஷன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருக்கு, சினிமாவை தவிர சென்சார் பண்ண படத்தை தவிர வேற எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் இருக்கு, அதனால அது இருக்காது, தமிழ்நாட்டுல இருக்காது, வெளியில இருக்கலாம். ஆனந்தமணி வந்து ரீசெண்டா ஏதோ அனிமல்ஸ்க்கு ஏதோ வெல்ஃபேர் மாதிரி ஏதோ ஒரு ஆக்ட் சொல்லியிருந்தாரு ப்ரோ, அது டீடைலா தெரியுமா ப்ரோ? அது என்னன்னு தெரியலங்க, தெரியலையே என்ன ஏதோ அனிமல்ஸ்க்காக ஏதோ ஒரு ஆக்ட் பண்ண போறோம், ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பண்ண போறோம்னு சொல்லி தெரியல. தெரியல எங்க அண்ணன் பிரசாந்த் தான் விஷயம் தரணுட்டு அவர் உங்களுக்கு தம்பிச்சிட்டீங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ இந்த ட்ரெய்லர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே ப்ரோ, அதுக்கு அது சென்சர் ஆகாத ட்ரெய்லர், சென்சர் ஆகாம ஒரு ட்ரெய்லர் போட்டால் தப்பு தான், சென்சர் ஆகாத எந்த கண்டென்ட் போடனாலும் தமிழ்நாட்டில் போடக்கூடாதுங்க, தியேட்டரில் போட. ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ, இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அது அதை வந்து யார் ப்ரோ? அதுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே வந்து நோட்டீஸ் அமிச்சாங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லியோ பண்ணாங்க, அது லியோக்கு ஏதோ ஒரு படத்துக்கு அமிச்சாங்க. ஆமா லியோ தான், லியோ ட்ரைலர் தான், லியோ ட்ரைலர் தான். அது யார் ப்ரோ, படம் அவங்களே வந்து சென்சார் பண்ணி கொடுத்துருவாங்களா தியேட்டருக்கு ட்ரைலர் போட்டுக்கோங்கன்னு? ஆமா ட்ரைலர் வந்து நீங்க சென்சார் பண்ணி அதுக்கப்புறம் சென்சார் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரைலர் இல்லை, நீங்க பாக்குறீங்களே ஆடு, எல்லா ஆடுமே சென்சார் பண்ணது தான், தியேட்டர்ல பாக்குறீங்க இல்லையா, ஒரு ஆட் வரும், ஒரு டவுட் ப்ரோ, இந்த ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வராரு விடுதல போறாரு ஆட் எல்லாம் போடுவாங்க, அதுவுமே சென்சார் பண்ணுதா? அந்த ஆடுக்கு வந்து சென்சார் எல்லாம் ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா? இது இவ்ளோ ஆமாமா, அது எல்லாமே ஆட் போட்டதெல்லாம் போறாங்க. அந்த பிருத்வி அந்த ஆடுக்கெல்லாம் என்னங்க சர்டிபிகேட், தியேட்டர்ல எப்ப போனாலும் அந்த ஆட் தான் ரெகுலரா போடுறாங்க. எல்லாமே சென்சார் பண்ணி தான் போடுவாங்க தியேட்டர்ல வந்து, எது போன்றோம் எது எந்த ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஆட் போட்டா கூட சென்சார் பண்ணி தான் போடணும். ப்ரோ கியூப் மாதிரி தியேட்டர்ல ஓகே, இப்ப ஆர்ஜிபி லேசர் எல்லாம் இப்ப அவங்க ஸ்லைட் எல்லாம் கூட போடுறாங்களே ப்ரோ, அவங்க இஷ்டத்துக்கு ஸ்லைட் எல்லாம் ஸ்லைடுக்கு தேவையில்லைங்க, வீடியோக்கு தான், ஸ்லைடுக்கு தேவையில்லை வீடியோக்கு தான்.
சைடுக்கு தேவை. கார்த்திக் ப்ரோ ஸ்லைடுன்றது போஸ்டர் தானங்க, போஸ்டருக்கு இந்த சென்சார் இல்லைல்ல, வீடியோக்கு தான் சென்சார். ப்ரோ அப்போ இப்போ பிரைவேட்டு, இப்போ பிரைவேட்டாக வந்து ஒரு தேட்டர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க ப்ரோ. ஐதோ பர்த்டே செலிப்ரேஷனு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேட்டர் வந்து புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணால் வந்து நம்ம கொடுக்குற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம், படம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம கொடுக்குறத வந்து அவங்க எப்படி ப்ரோ அப்புறம் தேட்டருக்குள்ள போடுறாங்க? அது பிஸ்னஸ் மாடலே வேற. அதான் டார்கெட்டின் உன்னை யாரும் அம்பளுக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? உனக்கு அம்பளுக்காத வரைக்கும் நீ யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. இங்கே இருக்க ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி இப்படி தான் இருக்கணும், பின்னாடி இருக்க வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும், இதெல்லாம் இங்கே இருக்க டிரைவிங் ரூல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவனையும் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் என்னன்னா அந்த ரூல்ஸ் இருக்கும், அதை தாண்டி வந்து சரி ஓகே ஓகே ஒன்று விட்டுருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை ஏதாவது இது வந்து தேவை இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ட்ரைடர் செலிப்ரேஷனு அதெல்லாம் வந்து கூட்டம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணும்போது நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்லைங்க இது வந்து தேவையில்லாம ஏன் பண்ணுறீங்க, சின்சராகாத ஒரு விஷயத்த ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குமே ரியாக்ஷன் பெருசாக இருக்காது, நோட்டீஸ் தானே போவாங்க, அது பண்ணிட்டு விட்டுருவாங்க. நான் ஆக்சுவலி ஏன் கேட்டேன்னா, இவங்க ஸ்ரீசக்தி தேட்டரில் இதெல்லாமே எல்லாமே வந்தது தான், அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் பேசுவார், ஸோ அதான் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ப்ரோ அப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் கூட ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னா தேட்டர் பர்மிஷன் வாங்கணுமா? ஆமாம் ஆமாம் வாங்கணும். அதனால தான் தமிழ்நாட்டில் எதுவுமே ஆகறதில்ல, தமிழ்நாட்டில் தேட்டரில் எந்த தேட்டர்லையுமே வந்து ஐபிஎல் மேட்ச்லேருந்து எந்த மேட்ச்சுமே வேறு எந்த ஒரு இதுவுமே டெலிகாஸ்ட் ஆகாத காரணம் தான். இதை ஓப்பன் பண்ணி விட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்டர்னேட் ரெவன்யூ கிடைக்கும்ல ப்ரோ, இது லாபி பண்ண மாட்டாங்களா? இது ஓப்பன் பண்ணால் கிடைக்குமா அப்படின்றது அடுத்ததுங்க. ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணாலே கிடைக்குமே, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே 9 மணிக்கு ஓப்பன் சொல்லி சண்டை போடுறாங்கல்ல, என்ன பண்ண முடியும் அப்பா? நம்ம கேள்வி கேட்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இயர் ரைட் ப்ரோ, சினிமாக்கே ஒன்றும் ஃபுல் டைம் வரல. அதான் உலகம் ஃபுல்லாக ஓடுது 1 மணி ஷோ, ஆனால் இங்கே மட்டும் 9 மணிக்கு தான் ஷோ போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட போய் என்ன பேசுறது? நம்ம சாப்பாடு 2-3 மணிக்கு வருது, ஆனால் இது ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பிசினஸும் ரன் ஆகுது 24 hours. ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏங்க இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு லைவ் மேட்ச் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அஃபென்ஸா? ப்ரோ அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ரோ, அப்படியே போய் எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி தியேட்டரில் பர்மிஷன் கேட்டு கொடுக்க மாட்டாங்களா? மீன் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் வருது, ஒரு ஐபிஎல் ஃபைனல் கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அங்கே தான் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்காம ஆக்சுவலாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற இடம் கூட ஆக்சுவலாக பர்மிஷன் இருந்தாலும் அங்கே ட்ரிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போ எது சேஃப்டி இஷ்யூ உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுது ஏங்க, 9 மணிக்கு தான் ஷோ போடணும் அப்படின்னு என்னங்க இருக்கு? ஒன்றும் கிடையாது. 7 மணிக்கு போட்டாலும் ஓகே தான், 6 மணிக்கு போட்டாலும் இது கொண்டு ஓடாதா? ஓ எல்லா இடத்துலையும் போடுறாங்க இல்லையா, 6 மணி ஷோ, 5 மணி ஷோ எல்லாம் போட்டா எல்லாம் பார்த்தவன் தானே நீங்களா? பல வருஷமா பார்த்து தான் இருந்தோம் 5 மணி ஷோலாம். இதையே ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்னங்க பேசுறீங்க? காட்டிங்கோ 6 மணிக்கு படத்துக்கு போயிட்டு 9 மணிக்கு கரெக்டா வேலைக்கு போயிட்டா கரெக்டா இருக்கும். இது வந்து நடைமுறை தேட்டருக்காரங்களே வேணாம் நாங்க நிறைய பேரு யாரு சொன்னா யாருமே சொல்ல, ஒரே ஒரு எல்லாருக்குமே தெரியும் யார் வேணாலும் பார்த்தா தெரிஞ்சிடும். திருப்பூர் சுப்பிரமணியம் ஆனாரு, எங்க 9 மணி ஷோ போதும், எர்லி மார்னிங் ஷோஸே வேணாம் அப்படின்னாரு. வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. Hello bro, thank you. Lakshmi, thanks for giving the
ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்பீக்கர். ப்ரோ ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், இது பிபிகே பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து உங்க ஸ்பேஸ் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு சாட் ஷோ மாதிரி நடத்தலாமா, நடத்த முடியுமா, அந்த ஐடியா இருக்கா? நம்ம ராம்குமார் ஆல்ரெடி ராம்குமார் இருக்காப்ல. சொல்ல பாருங்க, டிவிகே பார்ட்டிக்கு இப்போ இது ரோல் கிடையாது. நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, எலெக்ஷன் முடிக்கிட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டிக்கான ரோலே இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. இப்பயே கூப்பிட்டு கேள்வி கேள்வின்னு என்ன கேட்பீங்க, ஏன் விஜய் கட்சி ஆரம்பித்தார், ஏன் இப்போ ஆரம்பித்தார், அவர் ஆரம்பித்து என்ன பண்ணாரோ, இது இதுக்கு பேசி என்ன வரப்போகுது, யூஸே கிடையாது, யூஸ்லெஸ், அவ்வளோதான். நான் அதுக்கு தான் முன்னாடி சொல்லிருக்கேன், இப்போ அனௌன்ஸ் பண்ணதே தேவையில்லாதன்றது என்னோட கருத்து. அது ஏற்றுக்கிட்டும் ஏற்றுக்காம போட்டோம் அது அடுத்தவங்க. இப்போ இது தேவையில்லாத டிபேட், அவ்வளோதான். இதை வந்து கூப்பிட்டு ராம்குமார் கூப்பிட்டு என்ன ராம்குமார் என்ன பண்ண போறீங்கன்னு, நாங்கள் வந்து அப்படி பண்ணோம் ஐயா, இப்போ நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க, 2 மாதம் கழிச்சு இப்போ இதை பற்றி பேசுவோம், இப்போ தேவையில்லை இது. அதுக்கப்புறம் அந்த இல்ல இல்ல அந்த அதுக்கப்புறம் அந்த கட்சி எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்புறம் ராம்குமார் என்ன எப்படி பேசுறாரு அப்படின்றது இருக்கு. ரெண்டு மாசம் 3 மாசம் கழிச்சு நடக்க போற விஷயத்த அப்பயே பிளான், அப்படி பிளான் பண்ணலாம். ஏன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நடக்கட்டுங்க, 3 மாசம் நம்ம டிராவல் பண்ணுவோம், டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பேசுவோம். ஓகே ரைட். அப்படியே ஜாக் உங்க ஃப்ரெண்ட் தான, அவரு இன்னும் பார்ட்டில அவர் வந்து ஜூன்ல ஆரம்பிக்கிறாரா, ஜூலைல ஆரம்பிக்கிறாரா, ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறாரா, அதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்லங்க, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கண்டென்ட்டே தெரியும், அதுக்கு எப்படி அரசியல் மாறுதுன்னு அதை வச்சுதானே பேசவே முடியும். நம்ம பேசிட முடியாதுல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும், பேசணும். அதுவும் வசத்தான். ஓகே, அப்படியே ஒரு ரெக்வஸ்ட், உங்க ஸ்பேஸ் ஏதாச்சும் கொஞ்சம் அர்லியா ஆரம்பிக்க முடியுமா, ஒரு 11 மணி அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இது எல்லாருமே கேக்குறீங்க டெல்லியும், ஏன்னா நான் மலேசியால இருக்கேன், உங்க ஸ்பேஸ் வரணும்னா ரெண்டாம் இன்னைக்கெல்லாம் பாத்துக்கோங்க, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாலும் எவ்வளவு, அதனாலதான் ஜாயின் பண்ணலாம். நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சம் மாட்டேன். ஓகே ரைட் கார்த்தி, தேங்க்ஸ். எனக்கு இதான் கன்வீனியன்டா இருக்கு, 9:30 கரெக்ட் ஆரம்பிச்சிருது என் டைமுக்கு. நான் மலேசியா ப்ரோ, 2:30 ஆரம்பிக்குது காலையில, விடிய காலையில. கார்த்தி அப்படியே சென்னை வந்து உன்னை மீட் பண்ணலாமா, அடுத்த மாசம் சென்னை வருவேன் நினைக்கிறேன், மீட் பண்ணலாமா, முடியுமா, வாய்ப்பு இருக்கா வந்து சொல்லுங்க. அப்படிங்களா, உங்களுக்கு டிஎம் வேணா பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த அம்பானி இது அந்த வெல்ஃபேர் எல்லாம் பண்றாரு, அதெல்லாம் வந்து எல்லா கார்ப்பரேட்டும் மாண்டேட்டரியா பண்ண வேண்டியது, சட்டத்திலேயே இருக்கு, சிஎஸ்ஆர் எல்லாருமே பண்ணுவாங்க, சட்டத்திலேயே இருக்கு, சிஎஸ்ஆர் 2% பண்ணுங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அது பண்ணணும். நீ அதுதாங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு, நீங்க கோடி கணக்கு மேல சம்பாரிச்சு கோடி கணக்கு எடுக்க முடியாது. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, இத்தனை டர்ன்ஓவர் மேல போறீங்க, இல்ல ப்ராஃபிட் இதுக்கு மேல போகுதுன்னா நீங்க சிஎஸ்ஆர் மாண்டேட்டரியா பண்ணணும், அப்படி பண்ணலன்னா அவங்க கவர்மெண்ட் க்வெஸ்சன் பண்ணும். அது ப்ரோ நான் தான் ப்ரோ கேட்டேன், ஹலோ ப்ரோ நான் தான் கேட்டேன், இப்ப யார் சொன்னது? ஹேமந்த். ஹலோ ப்ரோ, உங்க நேம்? ஹேமந்த். ஹேமந்த், ஆ ப்ரோ, ஆக்சுவலா அது என்ன பிளான்னு எனக்கு தெரியல ப்ரோ, அது பிளான் நல்லா கிடையாது. கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட டைகர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது, அதிகப்படுத்தி
அதனால நீங்க நமக்கு தெரியாததுனால நம்ம சொல்லக்கூடாது. எல்லா கவர்மெண்ட் வரையும் இல்ல, நான் ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸ் யூகேல இருக்காங்க, அங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நம்ம இங்க இருக்க மாதிரி கல் எடுத்து எல்லாம் அடிக்க முடியாது, அடிச்சா ஜெயில் போட்டுருவாங்க. ஆமாங்க, அனிமலோட வெல்ஃபேர் எல்லாம் அங்க அதிகங்க. அது நீங்க கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ப்ரோ இங்க என் ஏரியாக்காரன் ஒரு பப்பி மேல வண்டி ஏத்திட்டு போயிட்டான் ப்ரோ, செத்துருச்சு ப்ரோ. சரி சரி, தப்பு தான், எதுவுமே பண்ண முடியாது, தப்பு தான். நீங்க ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியோ ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரியோ நீங்க கம்பேர் பண்றது தப்பு, சரிங்களா? புதுசா ஒரு ஆனந்தமணி சொன்னாரு ஏதோ அனிமல்ஸ்க்காக பண்ணிருக்கேன்னு, தெரியல. நிறைய அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட் நம்பர் 16, நான் கால் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒரு திருநாய் வந்து வண்டி ஸ்கூல் வேன் ஏத்தி இதாயிடுச்சு, அதனால நடக்க முடியல, பட் உயிரோடு இருக்கு. நான் கால் பண்ணேன், அவங்க வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, போட்டாங்களே தவிர, பட் எலும்பு உடஞ்சிருக்கு, அதுக்கு மாவு கட்டு போடணும், அந்த மாதிரி போகணுன்ற அவங்க எதுவுமே பண்ணல. ஒரு 3 டேஸ்க்கு அவங்களுக்கு கால் பண்ணேன், வந்தாங்க, நான் பண்ணன்றது அதை அந்த கால் ரெக்கார்டிங் மாதிரி நோட்டீஸ் பண்றாங்க போல, அதுக்காக வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, போனாங்களே தவிர எந்த ஸ்டெப் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் என் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டு 3 நாள் போயிடுச்சு, இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கவர்மெண்ட் வெட்டினரிக்கு நான் எடுத்துட்டு போனேன். பெட்ரோல் சார்ஜ் மட்டும் கொடுங்க அப்படினாங்க. நாங்கள் வந்து ஏதோ சம்திங் ஒரு 200 or 250 அந்த மாதிரி நாங்கள் அமௌண்ட் கொடுத்தோம். வந்து டாகை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. நேம் ஃபோன் நம்பர் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஒரு என்ஜிஓஸே வந்து 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது வந்து இது கவர்மெண்டா இல்ல என்ஜிஓஸா நீங்க சொல்றது? கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிடல், கவர்மெண்டா இல்ல என்ஜிஓஸா வந்து காசு ஹாஸ்பிடல், கவர்மெண்டா இல்ல நான் கவர்மெண்டலா நீங்க சொல்றீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து ரெஸ்கியூ பண்ணா, வந்த ரெஸ்கியூ பண்ணவங்க யாரும் தெரியல, பட் ஆனா கொண்டு போனது வந்து கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிடல். ஓகே, நான் சொல்றது கவர்மெண்டல் சொல்றேன். கவர்மெண்டல்ல வந்து கடமைக்கு வரது வந்துறாங்க, அவங்க ரெஸ்கியூ எல்லாம் பண்ணல, இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட்டுறாங்க. அதுக்கு போன் பேக், அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், கூட்டிட்டு போனோம், அதை அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு போனேன், பட் அது லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பண்ண முடியாது, இடுப்பிலும் உடஞ்சிச்சு, சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒரு மாசம் வரைக்கும் அது படுக்கையிலே நான் பாத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் செத்துருச்சு. கேட்டீங்கன்னா அனிமலுக்கெல்லாம் இங்க இருக்குங்க, அனிமலுக்கு தாங்க எல்லாம் அதிகமா பேசுறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இல்ல அனிமலுக்கு எல்லாம் இல்ல, நீங்க இல்ல இல்ல, நீங்க ஏதோ ஒரு அனிமல் ரெண்டு அனிமலுக்கு சொல்லலாம், ஏதோ அந்த மாதிரி பண்ணா கூட ஓகே. அது பிரதர் இல்ல, நீங்க உடனே எல்லாத்துக்கும் கொண்டு வராதீங்க. நான் ஒன்னு கேட்டேன், இதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஒரு விலங்கு கொண்டுனா ஒரு நாய்க்கோ ஒரு விலங்குக்கோ ஒண்ணுனா கேள்வி கேக்குறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க, பரிதாபப்படுவாங்க. இதே வந்து இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இங்க இல்ல மனுஷனை கேக்குறது யாரும் கேட்க மாட்டாங்க. பைத்தியம் நாய்க்கோ என்ன ஒண்ணா வராங்க, மனுஷனுக்கு வர மாட்டாங்களா?
ஏண்டா இவ்வளவு போராட்டம் நடக்குது, இதை பண்றாங்க, ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு விட்டுருவாங்களா, ஒரு நாயை கொலை பண்ணிட்டு எத்தனை பேர் தான் கொலைகேஸ் போடுறாங்க, மனுஷனை கொண்ட கொலைகேசு ஜெயிலு தண்டனை எல்லாம் இருக்கு, பைத்தியம் இருக்கான் மனிதர்கள் மேல வந்து ஒரு இது காமிங்க தானே சொல்றேன், அது நல்ல விஷயம் தானே, அழிக்கிறாங்களா இல்ல இல்ல அப்படி இல்ல, நானே நிறைய பாத்துருக்கேன் அவனை உடுங்க சும்மா, அவனை ஐயோ அவனை உடுங்க, அவன் எல்லாரும் அவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனை போல இருக்கு, அவன் எப்பயும் அப்படித்தான் பேசுவான், இருக்க மாதிரியும் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரியும் இருக்க மாதிரியும் நாய்க்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, பேசுறது ஏய் அவன்கிட்ட பேசுற டைம் வேஸ்ட் விட்டு வேற மாட்டிருக்கு போ. இது பர்சனல் ஒன்னு கார்த்தி. கார்த்தி ப்ரோ நீங்க பெட் அனிமல்ஸ் ஏதாவது வளர்த்திருக்கீங்களா? யோ நீ ஃபோன் பண்ணி தனி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஏன் வளர்த்து போறாரு? ஹலோ கார்த்தி ப்ரோ, யார் ப்ரோ? யா ப்ரோ நீங்க வந்து கட்சி பத்தி பேசுவீங்க ப்ரோ. நான் பத்தி பேச வராது. நான் வளர்த்திருக்கேன். கார்த்தி ப்ரோ நான் அரசு சம்பந்தமா கேள்வி எடுத்துறேன். என்ன ப்ரோ வளர்த்தீங்க? கேளுங்க கோபிநாத் கேளுங்க. நாய் வளர்த்திருக்கேன், பூனை வளர்த்திருக்கேன். ப்ரோ கார்த்தி ப்ரோ யார ப்ரோ நாய் பத்தி பேசுறது? யார் ப்ரோ பண்ண மாட்டீங்க, அவாய்ட் பண்ணிட்டீங்க. யாரா இது நாய் பத்தி பேசுறது? வேற என்ன பேசுங்கடா டேய். கேர்னா எந்த நாய் இது? நாய் பத்தி பேசாம யார பத்தி பேசுறது? யார் ப்ரோ? 12:30 மணிக்கு நான் வந்து சரி 12:30 மணிக்கு வேற என்ன ப்ரோ பேசுறது? இமரான் உங்களுக்கு தான் இமரான் சொல்றாரு அவரு. எல்காரியன் என்ன சொன்னாரு சொல்றேன் அங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன் கம்மியா இருக்குன்னா அது வேல்யூ பண்றாங்க, இங்க வேல்யூ பண்ணல, ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதிகமா இருக்கு. என்னதான பண்ணலாம் உங்களுக்கு சொல்லுங்க. நாய்க்கு நாய் கல்யாணம் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ நான் ப்ரோ இல்ல ப்ரோ நான் ஒரு பப்பி எடுத்துட்டு வந்து வளர்த்தேன் ப்ரோ. ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ சொல்றதுக்கு என்ன, நான் ஒரு பப்பி எடுத்துட்டு வந்து வளர்த்தேன். ஆக்சுவலா அது பாக்கும்போது சின்ன ஹாஸ்பிடல் கூட வந்த மாதிரி இருக்குடா சத்தியமா. ப்ரோ இல்ல ஆக்சுவலா பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கொஞ்சம் வேண்டாதவன் எல்லாம் வந்து அதை நேச்சர் பண்ண நேச்சர் பண்ணுன்றாங்க ப்ரோ. அது ஏன்டா நேச்சர் பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுது. சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றீங்க, இல்லன்னா நாய்க்கு சொல்றீங்க, என்னங்க நீங்க
ப்ரோ அவனே என் தம்பி மாதிரி தான் ப்ரோ. ஷோ எஸ் இப்போ எல்லாரும் இல்ல ப்ரோ இங்க அனிமல்ஸ் ரொம்ப இது பண்றாங்க. அப்புறம் பரன்ற கோழிக்கும் ஆடுக்கும் அது மாதிரிலாம் பாவம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, கண்ணை பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவரை திட்டங்க நீங்க, இவரை இவரை திட்டங்க. இப்ப நீங்க திட்டுறீங்க எனக்கு தெரியாது. அதான் ஆடு சாப்பிட்டீங்க இன்னைக்கு? அவர் ஆட்டுக்கால கடிச்சிட்டு உட்காந்துருக்காருங்க. போட்டு அரசியல் கேள்வி கேக்கணும்னு அதை கேட்டு வந்தா ஆட்டு இதெல்லாம் பேசிட்டு அரசியல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி புரியல மறுபடியும்? இல்ல இல்ல நானு ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன். சரி. அவங்க வந்து அவரு கொஞ்சம் வயசானவர் தான். அவரு நேரத்துல நியூஸ் சேனல்ல நியூஸ் பாத்துட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல டக்குன்னு அவர்கிட்ட நீங்க யாரு சப்போர்ட்டர்ன்னு கேட்டேன். அவரு உடனே எனக்கு மத அரசியல் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டாபிக் எடுத்துட்டு போனாரு. நான் அவர்கிட்ட திரும்பி கேள்வி கேட்டேன், இல்லங்க எனக்கு தமிழ்நாட்டுல வந்து யாரு கட்சி இதுவும் பிடிக்காது, நீங்க சொல்ற மாதிரி மத அரசியல்லையும் இது பண்றதுலயும் கூட எனக்கு இது கிடையாது, ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல வந்து இதா இருக்குங்க, மோடி பண்றதுங்க சொல்லி பேசி முடிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசல. அவர்கிட்ட ஜிஎஸ்டியும் இது அந்த பண ஒழிப்பு பத்தியும் டிஜிட்டல் இந்தியாவை பத்தி ஸ்டார்ட் பண்ண உடனே அவரு ஜிஎஸ்டி வந்து வந்தது பெருசா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு அது விளக்கமே புரியல. ரெண்டாவது டிமோனிசேஷன் ரொம்ப ஃபெயிலியர்னு ஆணித்தரமா நம்புறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்கள எப்படி கன்வே பண்ணுவீங்க, இது எப்படி பண்றதுன்னு கேக்குறதுக்காக தான் காத்திட்ட கேட்க வந்தேன். ஆக்சுவலா சரி உங்க கேள்வி அதுல என்ன இல்ல அவர் ஏன் இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டீங்க, டிமாட்டிஸ் பண்றீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்க 24 அப்படின்னு கேட்க வரீங்க? அதுதானே கேட்டீங்க. இந்த மாதிரி எப்பங்க எனக்கு சிக்கும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பாருங்க கார்த்தி. அதாவது கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா அரசியல் எல்லாம் வந்து கேள்வி எல்லாம் வந்து இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றீங்களா? இளைஞர்கள் கேள்வி கேட்கறத காட்டிலும் இந்த கொஞ்சம் மூத்தவங்களா இருக்காங்களா, ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்காங்களா, அவங்க பேசுறது சரின்னு சொல்லி நிறைய பாயிண்ட் பேசுறானுங்க. அதை பத்தி நம்மளுக்கு நாலேஜே இருக்க மாட்டேங்குது. அந்த ஒருத்தர் சொல்லிட்டு வேற யாரோ கேட்ட மாதிரி இல்ல கார்த்தி, டிமோனிசேஷன் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 5 சீட்டஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது பாசிபிளா அப்படின்னு கேக்குறாரு. வேற ஒண்ணு அப்படி எல்லாம் இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பண்றீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரே நவரசனாயன் கார்த்தி மாதிரி பேசுறாரு பாருங்க. சும்மா இருங்க. எங்க அருண் தானே பேசுறது, அவர் கேக்குறாருன்னா அவர் பேசட்டுங்க. நீங்க அவர் இதுதான் கேக்குறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை கேக்கல. இல்ல எல்லாரும் சொல்றாங்க, அவரு தான் என்ன சொல்ல வர. இல்லங்க இல்ல கோபி சும்மா இருங்க. நினைக்கிறோம்
அட்லீஸ்ட் வாங்க முடியுமா? அருண்குமார் சரி, கார்த்தி என்ன சொல்றான்னு கேட்கலாம். அருண்குமார் இந்த டிமானிட்டேஷன் அதனால நீங்க நினைச்சீங்கன்னா வேற பாலிடிக்ஸ் வேற அஜெண்டா எடுத்து வேற எல்லாம் பண்ணி போயிட்டாங்க. நீங்க வந்து இன்னும் அது எடுக்காது புது அவங்களை கத்துக்கிட்டு நமக்கு போகணும். நீங்க இன்னும் பழசு வீட்டுக்கு போனேன் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. நாம் தமிழரோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல அப்படின்னா இல்ல லோக்கல் படி எலெக்ஷன் நினைச்சு இல்ல இல்ல ஏன்னு நாம் தமிழ் இருக்க முடிச்சிருங்க கூட்டணி வச்சுதான். ஓகேவா, தனியா வரல வரல. சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா தனியா வரலும்னு நினைக்கிறாங்க. இல்ல 3% எப்ப வந்தது, எப்ப வந்த ஓட்டு? இல்ல இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அருண் அருண் ஏதாவது ஒரு லீடரே கூட சரியா? நாம் தமிழ் 7% வந்தாங்க. எப்ப வந்தாங்க? போன எலெக்ஷன்ல. எந்த எலெக்ஷன்? அருண், நாம் தமிழர் வந்து 7% வாங்கலாம், 6.58 வாங்கினாங்க. எப்ப வாங்கினாங்க? எந்த எலெக்ஷன் வாங்கினாங்க? இந்த லெக்ஷன் வாங்கினாங்க. ப்ரோ 21 சட்டமன்றத்துல 6.98 ஏதோ வாங்கினாங்க ப்ரோ. டேய் நான் நீ உன் பேர் அருணா? ஏங்க எல்லாரும் மியூட் பண்ணிட்டாரு கேட்டா அவருக்கு தெரியல. மியூட் அன்மியூட் பண்ணு. அருண்லாம் அருண் அருண் கிட்ட கேக்குற அப்படினா எனக்கு பதில் என்கிட்ட பதில் தெரியாமே எனக்கு அருண் கிட்ட கேள்வி இருக்கேன்னு அருண் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கேன். எல்லாரும் மியூட் பண்ணிட்டாங்க, அருணுக்கு தெரியல. மியூட் பண்ணி பாத்து சொல்லுங்க, அவர் சொல்லிட்டு போறோ என்னவோ. இல்ல எனக்கு தெரியாது, நான் அருண் கிட்ட கேள்வி கேட்டிருக்கேனா என்ன? அருண் விக்கிபீடியால இன்டர்னல்ல பாருங்க. என்ன பண்ணணும் கேள்வி. இல்ல இப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லிக்கணும்? டிமாடிஷன் பத்தி பேசணும் வச்சுக்க. அவரு இத்தனாயிரம் கோடி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிறைய பேப்பர் எல்லாம் படிச்சவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்கல்ல கோர்வையா, அது மாதிரி பேசினா நம்மளுக்கு அதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது அது எப்படி நான் விளக்குறதுன்னு தெரியல. அவர் பேசினதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, டிமானிஷன் பண்ணதுனால முன்ன வந்து 53 லட்சம் கோடி கடன் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் 175 கோடி கடன் ஆயிருக்கு, இது பண்ணதெல்லாம் யாரால டிமான்ஸ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா கோத்து எடுத்துட்டு வர்றாங்க. இது வந்து அது உண்மையா இருக்கலாம், இல்ல அவர் திருச்சி சொல்லலாம். அத வந்து நம்ம பேச பேசணும்னா இப்ப எனக்கு அது வேலை இல்ல. ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா பேசணும்னால சொல்றேன். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே அடுத்து வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இந்த மாதிரி ஆளுகள் தான் ஃபேஸ் பண்றது, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேக்குறேன். ஒரே விஷயம்
ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு கடந்து போயிடணும். ஓகேவா? ஏதாச்சும் ஒண்ணு தெரியுதுன்னா அதை விட்டு முடிச்சே நின்னுக்கோங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்ல. நீ உங்களுக்கு இதுதான் தெரியலனா அதான் கோபி, நம்ம தெரியலாம் தெரியல விட்டுருங்க, அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப உட்காதீங்க, விட்டுருங்க கோபி. அவர் வேறதான் கட்சி சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப ராபின்சன் கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த டிமான்டைஸ் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டியில டிமான்டைஸ் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டினாங்க, இப்ப டைரக்ட் டாக்ஸ் என்ன வருது, எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டுறாங்க எடுத்து பாருங்க எல்லாத்தையும். இதெல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் தான் எல்லாமே. ஆனா அவங்க சொன்னது நடந்துச்சா இல்லைன்னா அவங்களும் சக்சஸ் இல்லை, ஆனா அது ஃபெயிலியரும் கிடையாது. அவங்க ஒரு 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 பெரிய ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கோபிநாத் உங்களுக்கு என்னன்னா சொல்றேன், உலகத்துல ஃபினான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. அது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி கருப்பு பணம் இல்ல ஏதாச்சும் வந்து இல்லீகலா மணி அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணணும்னா சில விதிமுறை கடகம் அதை வந்து அக்கௌண்ட் பண்ண சொல்லும். ஓகேவா? அதை ஏத்துதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய லாஸ் கொண்டு வருவாங்க. அது அப்புறம் இந்த மணி லாண்டரிங் எல்லாம் பண்ண இதாம பண்ண சொல்லுவாங்க. இவனுங்களே கொண்டு வந்துட்டேன்னு சம்டைம்ஸ் பிஜேபி ஊர்ட்டோம், ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லும் அதை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதை கொண்டு வந்ததே தப்புன்னு பேசுறதுதான் தப்பு. அதுதான் இங்க இருக்கிற கட்சிகள்லாம் பண்ணிருக்கு. கார்த்தி நீ கரெக்டா இந்த இன்னைக்கு ஒன்று சொன்ன, இது டிவி கேப்பை பத்தி ஆக்சுவலி நான் சொல்லலை, நம்ம சொன்ன அப்புறம் சண்டைக்கு வந்துருவானுங்க இது நம்ம அது இதுன்னு. அது உண்மைதான், அந்த ஆப் மூலமா ஒரு காரியம் வருதா தெரியல, பட் ஆனா கரெக்டா அது நினைச்சேன் நான். அது அவங்க இலக்கு 2 கோடிங்கிறாங்களே. இலக்கு என்ன ப்ரோ தப்பு? கார்த்திக் ப்ரோ டிராப் ஆயிட்டாரா? ராபின்சன் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஒரு ஆப் மூலமா தப்பு ராபின்சன் இல்லைங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க எப்படி ஜாயின் பண்ணுறது. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எப்படிங்க ஜாயின் பண்ணுறது, எங்கே போய் ஜாயின் பண்ணுறது, எளிய முறையில் சேர்றதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சேர்ந்து சரி, இப்போ நீ இப்போ நீ வந்து சேர்ந்து இப்போ நீ என்ன அதில் பணியாற்றணும்னு நினைக்கிறேன், நீ உன்னை ஜென்ரலாக உன்னை கேட்குறேன், பெட்ரூம்ல யார் கூட இருப்ப, எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. பெட்ரூம்ல யார் கூட படுக்க போற, பாத்ரூம்ல எங்க வந்து ஒண்ணுக்கு போக போற, எல்லாத்தையும் பாத்திர போறாங்க, இப்படிதாங்க விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சியில. யூபிஐ யூபிஐ எல்லாம் கொண்டு வரீங்க, என்ன காய்கறி விற்கிறவன் எழுநி விற்கிறவன் கறிக்கடை வச்சிருக்கானுங்க தெரியுமா யூபி, இதெல்லாம் எல்லாருக்கும் இன்டர்நெட் வச்சிருக்கீங்களா? இந்த விமர்சனம் வச்சு டிமான்டஸ்க்கு தான், ஜிஎஸ்டிக்கு அதுதான். ஜிஎஸ்டி நைட்டு 12 மணிக்கு வந்து சீமான் இஷ்டத்துக்கு பேசினாரு, என்ன பேசினாரு, நைட்டு 12 மணிக்கு டாக்ஸை வந்து கொண்டு வராங்க. ஒரு நாட்டில் கொள்ளடிக்கிறவனாலும் நைட்டு 12 மணிக்கு வந்து கொள்ளடிப்பான், அப்படி ஒரு சிஸ்டம் இது. 12 மணிக்கு வந்து டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுறீங்களே, நீங்களாம் 12 மணிக்கு மிட் நைட்டில் வந்து கொள்ளடிக்கிற மாதிரி தான் கொள்ளடிக்கிறீங்க அப்படின்னு பேசினாரு சீமான் பேசினாரு. அப்படி தானேங்க எல்லா சிஸ்டத்தையும் பேசிட்டு இருங்க, எதை தாங்க நீங்க உறுப்பியா வந்து ஏத்துக்கிட்டீங்க, ஏத்துக்கவே இல்லை. ஆனா அவங்க எல்லாத்தையுமே பண்ணிதான் இருக்கு, எல்லாமே சக்சஸ் தான் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு, அவங்களும் மட்டும் இல்ல மக்களுக்கும் தான். ஜிஎஸ்டி காசு வரல, ஜிஎஸ்டி காசு வரல, ஜிஎஸ்டி காசு வரல கட்டுறீங்க, அப்புறம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம நீங்க அதை பத்தி பேசுறதே கிடையாது. ஜிடிபி ஜிடிபின்னு கதறீங்க, இப்ப ஜிடிபி ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்கிறது இல்லை ஜிடிபி பத்தி யாரும். ஸோ அவங்க நீங்க வைக்கிற விமர்சனத்துக்கு எல்லாமே அவங்க பதில் கொடுக்குறாங்க ப்ரோ. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா செயல கொடுக்குறாங்க, நீங்க வந்து கதறிட்டே இருக்கீங்க. வித்தியாசம் ரகுராம் ராஜன்லாம் 5% தான் வரும்னு சொல்லி அவரோட விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ லாஸ்ட் இயர். அவ்வளோ இன்டர்வியூல போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு இந்தியா வளராது வளராதுன்னு, கடைசியில் 8.4 வந்து நிக்குது. பெட்ரோல் பிரைஸ், பெட்ரோல் பிரைஸ்னு கதறிட்டு இருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் இந்தியாவை கம்பேர் பண்ணவும் மற்ற எல்லா கண்ட்ரிலையும் எப்படி இருக்கு, இந்தியாவில எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். போன எலெக்ஷன்ல 2019 இதெல்லாம் தான் வச்சுட்டு இருந்தீங்க, நீட்டு பெட்ரோலு ஜிஎஸ்டி டிமோனடைஸ் பண்ணது எல்லாத்தையும் தான் வச்சுட்டு இருந்தீங்க, அப்பயே தோத்து போயிட்டீங்க. அப்புறம் இப்போ புதுசாக வந்து உருட்ட போறீங்களா? அதாவது ஒன்றும் கிடையாது. கார்த்திக் ப்ரோ இங்க சீமானோட ஓட்ட விட பிஜேபி கம்மின்னு சொல்லிட்டு இருந்தாரு 2021 வரைக்கும், அது உண்மைதான். பட் 2020 அவங்க அவருக்கு அவருக்கு இல்லைங்க, அவருக்கு தெரியாதுங்க ஃபர்ஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், சீமான் என்ன எலெக்ஷன்
எலெக்ஷன்ல வந்து அவர் நின்ன தொகுதி எவ்வளோ, பிஜேபி நின்ன தொகுதி எவ்வளோ அதுவே தெரியாது. இன்னொன்று அப்படியே வச்சுட்டா கூட நாலு எம்எல்ஏ அவங்க வச்சிருக்காங்க, சீமான் ஒரு கவுன்சிலர் வச்சிருக்காரா? கிடையாது. அவங்க ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்காங்க, சீமான் அன்னைக்கு எம்பி ஜெயிச்சிருக்காரா? எம்பி இல்லைங்க, டெபாசிட் வாங்கியிருக்காரா ஏதோ ஒரு எம்பி எலெக்ஷன்ல? அது கிடையாது. கவுன்சிலர் அவங்க நின்று ஜெயிச்சிருக்காங்க, சென்னையில தனியா நின்றுருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. அதுதாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் சும்மா இதை ஒன்று உருட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு தேவைன்றதுல பிஜேபி மட்டம் தட்டினோம் அப்படின்னா என்னன்னு மட்டம் தட்டி பேசுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, பிஜேபி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ராபின்சன் ஒரு நிமிஷம் இருங்க. தொடர்ந்து நாலு டைம் வந்து ஏடிஎம் முன்னாடி சொல்றேன், எலெக்ஷன் முன்னாடி நாலு டைம் வந்து ஒரே கவுன்சிலர் தான் ஏடிஎம் கேல அவர் தான் இருந்தாரு. அவரையே தோக்கடிச்சுட்டு புதுசா நின்று பிஜேபி கண்டே ஜெயிச்சிட்டாருங்க. ஆனால் அவர் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, ஏரிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர். அவர் ஜெயிச்சிட்டாருங்க, காடேஸ்வர குரூப்போட அவர் வந்து நின்னார், ஜெயிச்சிட்டார் அவர். இந்த அருண் ஒருத்தர் கேட்டாருல்ல, அருண் ஒருத்தர் கேட்டார்ல, அவருக்கு பதில் சொல்ற பாருங்க. அவர் என்ன கேட்டாரு, ஒரு அஞ்சாவது தொகுதி ஜெயிப்பீங்களா அப்படின்னு. அஞ்சு தொகுதி ஜெயிச்சுட்டா என்ன பண்ண போறீங்க நீங்க? அருண் அவங்க ஜெயிக்க போறாங்க, பார்க்க தான் போறீங்க, கதை தான் போறீங்க. எல்லாரும் யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்துட்டு அழுகுறீங்களே எல்லாரும் பாருங்க. 24 எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒப்பறதே வைக்க போறீங்க பாருங்க. அதான் நடக்க போகுது. அவங்க ஜெயிக்க தான் போறாங்க. அவங்க ராம் நாட்டில் நீங்க பாருங்க, சும்மா இதை வந்து உருட்டுற மாதிரி உருட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் சொல்ற பாருங்க, ராம் நாட்டில் அவங்களுக்கு 1.5 லட்சம் ஓட்டு ஜென்ரலாகவே இருக்கு பிஜேபிக்கு. நீங்க ஒன்னே ஐயோ வாங்கிட்டாங்களா அப்படின்னா, நீங்க போய் எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்க. போன எலெக்ஷன்ல 2.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தனியா நின்று பிஜேபி ஓட்டு நிற்கும் போது உன்னைய பாமக தேமுதிக பாமகவும் தேமுதிகவும் ராம்நாட்டில் இருக்கா? அது சேர்த்த முடியுமா நம்ம? அது கிடையாது. அது இல்லாம 1.5 லட்சம் ஓட்டு அங்க டிடிவி 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, சரியா? அப்போ ஜெயிச்ச கட்சிக்கு இவங்களுக்கான வித்தியாசமே 50,000 ஓட்டு தான். இப்போ ஓபிஎஸ் கூட இருக்காரு, அண்ணாமலையோட கேம்பெயின் இருக்கு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி அண்ணா வளர்ந்துருக்குன்னு தெரியும், நல்லா இருக்கு. ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு தொகுதி இப்படிதான், ஒரு ஒரு தொகுதி இப்படிதான். ஏடிஎம்கே வேலை தான், ஏடிஎம்கே வேலை என்ன ஏடிஎம்கே வேலை? உங்களுக்கு கோயம்புத்தூர்ல 3,90,000 ஓட்டு வாங்குறாங்க 2014ல. ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சுக்கிட்டு 3,94,000 ஓட்டு வாங்குறாங்க. 4,000 ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் ஏடிஎம்கேயோட அலைன்ஸா இங்க பிஜேபிக்கு? கோயம்புத்தூர்ல வந்து வேலுமணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு போறீங்க இந்த எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷன் அதுதான் நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி வந்து ஒத்த ஓட்டுன்றீங்க, நோட்டான்றீங்க, இதே பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க எல்லாரும். அதை பார்க்க முடியல அப்படின்னா இப்ப பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன முடியும் பிஜேபிக்கு நீங்க வச்சுக்கோங்க 3%. சரி, கம்யூனிஸ்ட் கூட தான் ஆகலைங்க போன எலெக்ஷன்ல, என்ன பண்ண முடியாது? ஆளுங்கட்சி அவங்க தான் சிஎம், எம்பியூல எத்தனை ஜெயிச்சாங்க அவங்க? பினராயி விஜயன் எத்தனை ஜெயிச்சிட்டாரு கேரளால போன எலெக்ஷன்ல? பிஜேபி ஆகல, சரி ஓகே. ஏன் பினராயி விஜயனுக்கு ஆகல? ஏங்க பிஜேபிக்கு ஆகலன்னு பிரச்சனையா? இருங்க, பிஜேபிக்கு தான் ஆகல, ஓகே. பினராயி விஜயனுக்கு ஏன் ஆகல? அங்க பிஜேபி தமிழ்நாட்டுல 39 தொகுதியில 26 தொகுதி ஜெயிச்சிருவாங்க. யாரு அவரு? அவரு தம்பிங்கிற தம்பி, ஓகே ஓகே.
ஒன்னைக்குமே சிக்க போறது இல்ல. அப்புறம் என்ன நீங்க எல்லாரும் அவர்ஷன் பொலிட்டிஷன் சொல்லுவாங்க, அவர் 2.5 சவுட் வாங்கிருக்காருங்க, எடுத்து பாருங்கன்னு சொல்றேன். என்னப்ப அவரு 2 சவுட் வாங்கிருக்காரு, அவருக்கும் அவருக்கும் தொத்தக்காரன். அதுதாங்க சொல்றேன், ராம்நாட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த எலெக்ஷன்ல பாக்க போறீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எடுத்து பாருங்கன்னு சொல்றேன்னு சொல்றேன். அதாயா நான் சொல்றேன்னு, என்னோட முதல் ஓட்டு எச்ராஜாக்கோ தான் போட்டேன், மக்கள் நல கூட்டணியில எச்ராஜாக்கோ தான் ஓட்டு போட்டேன், ஏன்னா எனக்கு விஜயகாந்த பிடிக்கும் போட்டேன். சரியா, மக்கள் நல கூட்டணி எச்ராஜாவா? சரி ஓகே. மக்கள் நலக்குள்ளே பிஜேபி இருந்ததா இல்லைங்களா? அதுல வந்து நானும் சொல்றேன். இல்லனா கார்த்தினா நீங்க பேசுறது வேற அரசியல், அதுக்குள்ள நம்ம பேசுவோம். இதுக்கு இடையில வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு நான் கேக்குறேன். ஏங்க அதே கூட்டணி தாங்க 2014 பிரிஞ்சு நின்னுச்சு, அதை விட்டுருங்க. ஒருத்தருக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவரு வந்து சரி ஓகே, நீங்க பாஜக ஓட்டு போட்டதுனாலதான் அவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டாங்களா? யாருக்கு என்ன சொல்ல வரீங்க? எச்ராஜாக்கு 2.5 லட்சம் ஓட்டு வந்துச்சு, ஏன் வந்துச்சு? இல்ல தலைவா, நேத்து நீங்க வந்து ஆப்போனன்ட் பண்ணி பேசின மாதிரி இங்க என்னைக்குமே ஏறுங்க. நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க, என் அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஏடிஎம்கே தான், காலங்காலமா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான் போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா? அது எம்ஜிஆர் தான் சரி, இல்ல ஜெயலலிதா அவர் தான் சரி, இன்னைக்கு எடப்பாடியே ஆன பிறகு அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அதனால என்ன, அது தப்பு கிடையாது, அவங்கள நம்ம குறை சொல்ல போறது கிடையாது. இப்ப என்ன என்ன சொல்ல வரீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஜெயிக்கும் தமிழ்நாட்டுல, வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி சொல்ல வரீங்க? வர விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க, அரசியல் பண்ண முடியும்ல அந்த கோட்டையில, அதுக்குள்ளதான் வருது. ஐயா அதுதாங்க சொன்னேன், அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, நீங்க உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆனா பெரிய முயற்சி எடுக்கணும், அவங்க போய் இடிக்கணும், புல்டோசர் வச்சு இடிக்கணும், புல்டோசர் வச்சு இடிக்கணும். இல்ல நம்ம போயிட்டு எப்படி சொல்றது, அப்படியே குண்டியை வச்சு கூட இடிக்கலாம்யா, நாமையா ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எதுக்கு தேவை?
நாம நாம் தமிழர் இருந்தாலும் சரி இல்ல விஜய் ஆரம்பிச்சாலும் சரி இன்னொரு கட்சி எதுக்கே தேவை, அவங்களே ஏறிட்டு போட்டுமே நாமையா வரணும். அப்ப ஆரம்பிக்க தேவையில்லையே, ஏன் ஆரம்பிச்சுக்கிட்டு? அதுதான் சொல்றேன், டிவிகேயா இருந்தாலும் சரி மாயண்டி குடும்பத்தை டூன் அடிக்க வேண்டியதானே போய், நாம் மாயண்டி குடும்பத்தை டூன் அடிக்க வேண்டியதான், யாரை வேணாம் டிவிக்கு அடிக்க வேண்டியதானே. விஜய் வந்து என்ன படம் எடுப்பாரு இன்னொரு பாட்டு டிவிக்கு பிரச்சனை, டிவிக்கு பாத்துக்கு வருங்க விஜய் பாத்துக்கு எப்படி எங்கேயிருந்து வந்துச்சு. ஏன் சீமா 2014 வரைக்கும் தந்தி டிவியும் நியூஸ் செவன் மட்டும் ப்ரொமோட் பண்ணுச்சு, எல்லாருமே பேக்கிங் இருக்குங்க. அவருக்கும் அவரோட ஜாதி பலம் இருக்கு, அவருக்கும் வந்து வைகுண்ட ராஜன் நடத்துற நியூஸ் செவன்ல தான் இம்பார்டன்ஸ் குடுக்குறாங்க, எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் ஓபனா பேசுறது எல்லா மணல் குவாரி பத்தியும் பேசுறாரு, ஆனா வைகுண்ட ராஜன் கம்பெனி மட்டும் வந்து பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? அவங்க போட்டி போட வந்திருக்காங்க, நீங்க போட்டி போடவே வரல, நீங்க காசு பாக்க வந்திருக்கீங்க. அதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன இலக்கு? 50 லட்சமா? ஆமா, இதுக்கு எவ்வளவு வந்திருக்குங்கறத நீ போனா என் கட்சியில நாம் தமிழர் கட்சியில இது உலங்குற தெரியும். நீ மத்த கட்சியில ஐயா உங்க கட்சியில எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, உங்க கட்சியில எக்ஸ்போஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்புறே நீ அவ்வளவு பாலாஜி கிட்ட அவ்வளவு மினரல் சேர்த்து சீமான பேச சொல்லுங்க ப்ரோ, ஒரே ஒரு தடவை அது போதும். என்னது என்ன வேணாலும் சப்போர்ட்டராவும் இருக்கலாம். இதெல்லாம் விமர்சனம் சரியா? இது விமர்சனம் உங்க மேல தனிப்பட்ட தகவல். நீங்க மத்த இடத்துல மட்டும் ரவுடிசம் இருக்கு, நாங்க மட்டும் கிளீனா வந்து தோம் க்ளைம் பண்றீங்க பாத்தீங்களா? அங்க கார்த்திக் ப்ரோ பேசுறாரா இல்ல இன்னொருத்தங்க? ஏன்னா கார்த்திக் ப்ரோ பேசினா இல்ல இன்னொருத்தவங்க பேசுனாங்கன்னா அதுக்கான பதில் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு ஒரு சின்னத்துக்கு ஒரு கட்சி நடத்தினா சின்னத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னே தெரியாம அதை விட்டுட்டு 3 மாசம் கழிச்சு போய் அப்ளை பண்ணிட்டு எனக்கு சின்ன கொடுக்கல உப்பாரி சின்ன நாங்களை தோக்கடிச்சிட்டு ஒரு புருடா கிளப்ப போறேங்க, ரெடியா இருந்துக்கோ. இதெல்லாம் நடக்கும் போது இல்லைங்க, அவங்க தோல்விதான் உறுதியா, அவங்க எப்பயுமே தோல்விதான் இருக்க போகுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, அவங்க சின்னத்தை பத்தியான அடிப்படையான புரிதல் நீங்க சொல்லுங்க. அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல, ஓகேவா? அவங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆமா, யாருமே இல்லைங்க, அவங்களுக்கு விட்டுருங்க. அவங்க கவுன்சிலரே கிடையாது. அப்புறம்
நீங்க ஏங்க விஜயகாந்துக்கு சின்னம் போயிருக்குங்க, இங்க பாருங்க வைகோக்கு சின்னம் போயிருக்கு. என்னங்க அடிச்சு ஒண்ணு விட்டுருப்பீங்க? சரி, வைகோட சின்ன என்ன? வைகோட சின்ன என்ன நீங்க சொல்லுங்க. வைகோட சின்னம் பம்பரம். ஆமா, பம்பரம். பம்பரத்துக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா? ஏங்க இப்ப வந்துருக்கு, அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? வந்திருக்குங்க, அதெல்லாம் வந்துருக்குங்க. அவர் போய் அப்ளை பண்ணி போய் கெஞ்சி கதறியே தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்ளைனா ஃபர்ஸ்ட் நாளே போய் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். பிப்ரவரி 28 எப்ப 2.5 மாசம் கழிச்சு கொடுக்குறாங்க அப்ளிகேஷனு. 2.5 மாசம் கழிச்சு இவங்க அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா எல்லாரும்? அப்ப இவங்க தப்பா அவன் தப்பா? அது தேசிய மலர் தாமரை சின்னம் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வழக்கு தொடர்வேன் சொல்றேன். என்ன ப்ரோ ராஜிக்கு அவரு கர்டசி கிடையாது போய் சொல்லக்கூடாதுன்ட்டு அவரே ஒத்துக்கிறாரு. நான் வந்து வெள்ள மீட்பு பணியில இருந்தேன், அதனால நான் அப்ளை பண்ண முடியலன்னு. அதுவே போய் தலைவருக்கு அதே போஸ்ட், அந்த போஸ்ட் தான் அவரு. இருங்க இருங்க, ஷேர் பண்ணிறேன் கார்த்திக் ப்ரோ, நீங்க ஷேர் பண்ணிருங்க. சரி பரவாயில்ல, சரிங்களா? அப்போ வந்து நான் பண்ணவே இல்லைன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு, சரிங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அடுத்த எலெக்ஷன் வரும்போது அது அன்அசைன் ஆயிடும், சரிங்களா? சின்ன ஆட்டோமேட்டிக் ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர்டு பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது, நாட்டியட்டு, கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது வேற ஒரு கட்சி அந்த டைம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்னம் கொடுன்னு கேட்டா அவன் மூணு சின்னத்தை கொடுப்பான், கரெக்டா? அவங்களுக்கு மூணை காமிச்சு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம்னு கேட்பான். அந்த மூணு லிஸ்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த கர்நாடகா பார்ட்டிக்கு வந்து இதை காமிச்சிட்டாங்க. அவன் உடனே ஓகே விவசாயி கரெக்டா இருக்கான், அது ஏதோ விவசாய கட்சின்ட்டு அவன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் போல இருக்கு, அவன் விவசாயி எடுத்துக்கிட்டான். நீங்க போய் உக்காந்து அதை எழுதி வாங்கிருக்கணும் முதல்ல, எங்களுக்கு இப்போ ரீஅசைன் பண்ணுங்க, எங்களுக்கு மூணை கொடுங்க, அதில் இதை ஒன்று கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறேன், நீங்கள் பண்ணிருக்கணும். அது சீமானே ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து பாஜக பார்த்துச்சு காங்கிரஸ் மாதிரிச்சுன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அவர் பொய்யே சொல்லிடக்கூடாது, சீமா நாமா எங்கள் தப்பு தான், எங்கள் வக்கீல நீ மிஸ் பண்ணிடுச்சு, நாங்களாம் திறநிதி இந்த வெள்ளத்துக்காக திறநிதி கலெக்ட் பண்ணுற பிஸியாக இருந்தோம், அதில் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த ப்ராசஸ் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, ஓகே எனக்கு தெரியாமே. தம்பி உங்களுக்கு சீமானை பிடிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, அது உங்கள் இது. பட் ஆனால் அவர் கிட்டத்தட்ட அண்ணாமலை பிரஸ் மீட்ல சொல்றது அதனால சீமான் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான், கேர்லெஸ்ஸா இருந்தாரு அப்படிங்கறது. அதே தான் நீங்களும்
சிரிச்சிருவாங்க மக்கள். பாமகவுக்கு பாண்டிச்சேரியில மேங்கோ சிம்பல் கிடையாது, அவங்களுக்கு அன்னசைன் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவங்க இதை கட்டியா புடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல சரிங்களா. அவங்களுக்கு பாண்டிச்சேரியில மேங்கோ சிம்பல் இவங்களுக்கு கிடையாது பிஎம்கு கரெக்டா. அவரு விரும்பாம இவங்களா கொடுத்த சின்னங்கிற மாதிரியான வீடியோ எல்லாம் வந்திருக்கு சொல்ல வரீங்க நீங்க. பிஜேபி வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி நினைச்சுக்கிறீங்களா? தெலுங்கர் சதியா இல்லங்க, அதுல நீங்க முரண்படுங்க வேணாலும் சொல்ல கிடையாது. பிஜேபி தூக்கி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லைங்களா? ஓகே, அதுதான் நடந்திருக்கு. ஓகே, அதை நம்ம பாத்துக்கலாம். எலெக்ஷன்ல ஓட் परसेंटेज கம்மி ஆயிச்சுன்னா இதனாலன்னு ஒரு காரணமாவது கடச்சிரும். சரி, உங்களுக்கு எப்போ இல்ல ப்ரோ ஓட் परसेंटेज கம்மியா இருக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ. வியாபாரி சீன உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுனா உங்களுக்கு தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல எனக்கு தெரியாது ப்ரோ. ஆமா, இல்ல உண்மையை ஒத்துக்கிறதுக்குலாம் ஒன்னு வெக்கலாம் ஒண்ணும் இல்ல. 2016ல தான உங்களுக்கு இது வந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைய வந்து முதல்ல வெளில வாங்கிக்கோங்க. அதனால பிஜேபி தான் குடிச்சு, அது காங்கிரஸாக குடுக்கட்டும் இல்ல, அது எப்படி ஒரு கட்சி எப்படி குடுக்க முடியும்? அங்கேயும் அப்ப எப்படி கட்சி எடுக்க முடியும்? நீங்க எடுத்தது என்ன கட்சி எடுக்க முடியும்? கட்சிக்கான அங்கீகாரத்தை குடுக்கறது யாரு? கட்சி குடுக்கும். எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபியா குடுக்கும் அப்படின்னு? நீங்க தானே பிஜேபி எடுத்தது பிஜேபினா, அப்ப குடுக்கறது பிஜேபி தானே? உலகமே உங்களுக்கு எதிரா இருக்கு, நீங்க இது பண்ணிக்கிறீங்க. விஜய் வருதுல உங்க ஓட்டு பாதிச்சுமோன்னு சொல்லி ரொம்ப இன்செக்யூரா உங்களுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சதியா பாக்காதீங்க.
எனக்கு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு. நானே விஜய் ஃபேன் நேத்து இருந்திருப்பாங்களா அவங்களா டிவி கேக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்கு. இன்னைக்கு ராம்குமார் போயிருக்காரு ராம்குமார் வந்து பாத்தீங்கன்னா பக்கா டிஎம் கே இன்னைக்கு அவர் போயிருக்காரு. எப்பா நானே ஃபர்ஸ்ட் ஓட்டு எச்ராஜுக்கு ஓட்டு போட்டேங்கிற இடத்துல ஓகே ஒரு எச்ராஜுக்கும் ஓட்டு போட்டிருக்காரு எதுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கறத ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல அவனை பேசல வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்க ராம்குமார் பக்க டிஎம்கே சொல்றீங்கல்ல இப்ப ஒரு நிலைப்பாடுனா அதை மட்டும் பேசுங்க. ராம்குமார் வந்து எப்படி டிவி கேக்கு போலாம் அப்படின்னு நான் ஏதாவது பேசினேன் கிடையாது. இங்க குறுக்க ஒருத்தர் பூந்துதான் ஓகே நீ ஃபர்ஸ்ட் ஓட்டே நீ வந்து எச்ராஜுக்கு தான் போட்டியா அப்ப நீ இப்படித்தானா அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் இந்த கேள்வி கேக்குறேன். சீமான் ஃபர்ஸ்ட் ஓட்டே எங்களுக்கு தான் போட்டிருக்காரு நீங்க வேற நீங்க எந்த தொகுதியில் இல்லைங்க? நான் வந்து தாராவில தமிழ் செல்வன் இருக்காருல்ல அவர் தொகுதிங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சும்மா சொல்றாங்க. நேத்து இருந்தே பல விஷயங்கள் தெரியாமலே நீங்க வந்து பேசுறீங்க அது பேக் ஃபைர் ஆகும். உள்ளாட்சியில ஒரு பர்சன் ஓட்டு சீமானு தெரியுமா அவங்கள வந்து நீங்க பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றதுக்குதான் போட்டிருக்கீங்கன்னு பேசுறாங்களே உங்க கட்சிக்காரங்க. அப்படியா எனது கன்னியாகுமரியில பிஜேபிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கதான் நீங்க கேண்டிட் போட்டிருக்கீங்க பேசிக்கிறாங்களேன்னு கேக்குறாரு. டே ஓட்டை பிரிக்கணும்னா எவனுமே நிக்க கூடாதுல. ஏடிஎம்கே ஓட்டை டிஎம்கே பிரிக்குது, டிஎம்கே ஓட்டை ஏடிஎம்கே பிரிக்குது. பொறுமையா பேசுங்க. பேசக்கூடிய விஷயம் வந்து கடுப்பேத்துது. ஓட்டை பிரிக்கிறேன் ஓட்டை பிரிக்கிறேன் போய் பிஜேபி எம்எல்ஏக்கு ஓட்டு கேட்டது உண்மை வீடியோல இருக்கு. அது சொன்னா கோபம் வருது. ஆமா மோடி 2014 மோடி வந்து ப்ரோஹிபிஷன் ஆல்கஹால் ப்ரோஹிபிஷன் குஜராத்ல பண்ணாருன்னு சொல்லி பெருமையா பேசின வீடியோ இருக்கு. உங்களால எதாவது பேசல. 2009 கலைஞரா பேசிருக்கு, காஞ்சிக்கு எதிராக பேசிருக்காரு. 2006 பெரியாருக்கு ஆதரவா பேசிருக்காரு. இல்லை மலர்ந்தால் ஈழம் மலரும் எல்லாம் பேசிருக்காரு. டெல்லி கொண்டு வந்து சீமான் அடிச்சடிச்சு அடிச்சு இதெல்லாம் சொன்னா உனக்கு காண்டாகுது. ஆமா நீங்க போங்க. எதுக்கு நீங்க சீமான நினைக்கிறேன் அந்த சிம்பல் வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆக்சுவலா ஏ கோவிந்தசாமி படையாச்சுன்னு சொல்லிட்டு அவரு தான் உதயசூரியன் வச்சிருந்தாரு. அதை வந்து திமுக காரங்க அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு அதை திருப்பி அவங்ககிட்ட வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏன்
அந்த வடுகர் ரெட்டி கிட்ட கெஞ்சி கேட்டு உங்க சிம்பளை வாங்க கூட அவங்களுக்கு சிம்பிள் வந்துரும் ப்ரோ பாருங்க சிம்பிள்லாம் வந்துடும் ஆனா அவங்க என்னன்னா சும்மா ஓட்டு குறைஞ்சிருந்து தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டு திருச்சி மாநாட்டுக்கு ஒருத்தனுக்கு போயிடுச்சா அவன்கிட்ட போய் கேட்டு எப்பா எனக்கு சிம்பிள் கொடுப்பான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி செய்யணும். அது ரெண்டுமே பண்ணாம சும்மா பிஜேபி பிஜேபின்னு பழகிட்டு இருந்தா என்னங்க பண்ண முடியும்? சரி அதுக்குதான் ஓகே நீங்க சொல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ப்ரோ. நீங்க நாளைக்கு சீமா இதுதாங்க பண்ண முடியும் பாருங்க. இப்போ இல்ல தல நீங்க காட்டி ப்ரோ நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துக்கறேன். எதுக்கு நீங்க தாமர் சின்ன எப்போ வந்துச்சு? தாமர் சின்ன பிஜேபிக்கு எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு சொல்லு. அது 1980 கட்சி ஆரம்பிச்சாங்க. 80ல வந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கு அப்புறம் வந்திருக்கும். 80 ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இயர் 2 அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அது காங்கிரஸ் தான் கேக்கணும். என்னப்பா என்னப்பா அதனால யா இதே சீமான் வந்து மயில் கேட்கும் போது நம்ம தேசிய தேசிய அனுமதிக்கல மயில் போறீங்க மயில் கொடுத்தாங்கன்னு கேட்டாரு அவரு. தேசிய பழம் வந்து மாதிரி இல்லங்க மயில் வாங்கிட்டு நின்னா மட்டும் உங்க நல்லா சிக்கிருமா உங்களுக்கு கையில இருக்கா? அதுல பச்சை முட்டை போன பிறகு நல்லது கெட்டது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு என்ன சொல்றாரு? அவரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு? ஸ்டேஜ்ல வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டு வருங்க எப்பயுமே உயிருள்ள எதையுமே சிம்பிளா கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா வயசாய சிம்பிள் இதை வச்சு ரெண்டு லட்சம் வந்து அதுதாங்க பொய். அவரு பொய் தாங்க அவரு இல்லங்க அவர் என்ன சொல்றாரு இல்லங்க அவர் போன எலெக்ஷன் போன எலெக்ஷன் சொல்றாரு. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் போன எலெக்ஷன் என்ன சொல்றாரு? உயிருக்கு எதையுமே சிம்பிளா கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரோ இல்லையா? நீ கேட்டிருக்கீங்களா இல்லையா? நான் கேட்டிருக்கேன் அண்ணன் பிச்சலா நீ கேட்டிருக்கீங்களா? அதுதாங்க அவரு தாங்க ஸ்டேஜ்ல சொன்னாரு. நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்களே இப்ப உயிருக்கு எதுவுமே நாங்க சிம்பிளா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏங்க அவர் பேசுறது எதுவுமே நீங்க வந்து பேச உண்மை நினைச்சு பேச முடியாதுங்க. அவர் ஏதாவது உருட்டு வருங்க அவர் அப்ப எல்லா தலைவரும் பேசுறது அப்படியே எடுத்துக்கலாமா? அண்ணாமலை பேசுறது சரி ஸ்டாலின் சரி நீங்க போய் மயில் கேட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க வந்து பேசணும். அது உள்ளது சும்மா உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கும் அரசியல பொறுத்தவரை எனக்கு ஒரு அடிப்படை இருக்கும் சரிங்களா? அதெல்லாம் குற்றம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது சரியா? ஆனா அதுக்குள்ள நின்னுகிட்டு இன்னொருத்தவங்களை நீங்க கார்னர் பண்றது இருக்குல்ல கார்னர் பண்ணலங்க. அவர் பேசுறதாங்க சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? உயிருக்கு எதுவுமே சிம்பிளா கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்ப சொன்னாரு? போன எலெக்ஷன் சொன்னாரு. ஆனா அவர் வச்சிருந்த சிம்பிள் என்ன? விவசாய சிம்பிள். ஆமா அத அவரே தான் சொல்லிருக்காரு. நான் எப்படி கேம்பெயின் பண்றாரு? எப்படி கேம்பெயின் பண்றாரு? உயிருக்கு சிம்பிள் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விவசாய சிம்பிள் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? விவசாயிகளுக்கு எல்லாம் உயிரே இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணாரு. அப்படிதானே பண்ணாரு. அப்ப கொடுத்தவங்க பைத்தியக்காரனா இல்ல நீங்க சொல்றவங்க பைத்தியக்காரனா?
அப்போ பொய்யா பேசுறது பொய்யா பேசிட்டு இருக்கேங்க. அவரு பொய்யா பேசுற ஒருத்தட்ட போய் என்னங்க உண்மையை எதிர்பார்க்கறீங்க? சென்னையில எப்ப மழை வந்துச்சு? சென்னையில அடுத்து பேசலாம். சென்னையில மழை வந்து டிசம்பர், ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணது பிப்ரவரி எண்டு. நீங்க வந்து சென்னையில மழை வந்ததுனால நீங்க நாங்க அப்ளை பண்ணலன்னு சொல்லி உருட்டுறீங்க மைக்ல. உங்களுக்கு தேவையானதை நீங்க தூக்கிக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு மறுப்பு கிடையாது. ஓகே, எல்லாரோட இயல்பு ரீசனையே வந்து சொல்றீங்க. உங்களுக்கு வார்னிங் ஷாட் எப்ப வந்துச்சு தெரியுமா? கர்நாடகா எலெக்ஷன் நடக்கும் போது சாம்ராஜ் நகர்ல ஒரு சுயேட்சை எம்எல்ஏவுக்கு, சுயேட்சை வேட்பாளருக்கு உங்க சின்னத்தை அலோகேட் பண்ணாங்க. அப்பவே வார்னிங் ஷாட் வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு அன்அசைன் ஆயிடுச்சு, உங்களே கண்டுக்கா விட்டீங்க. சரிங்களா, நான் வேணா எடுத்து போட்டுமா? அந்த இருங்க, நான் கூட ஒரு ட்வீட் போட்டுருக்கேன், நான் தேடி எடுத்து போறேன். அண்ணனுக்கு என்ன தெரியும், அண்ணன் தான் பச்சை முட்டையை வச்சு உருக்கிறதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சி நடத்துறதுன்னா, ஒரு கட்சி நடத்துறதுன்னா, கட்சி நடத்துறதுன்னா லீகல் டீம் இருக்கணும், லீகல் டீம் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து கொண்டு ஃபாலோ பண்ணணும். எல்லாமே பண்ணாதான் கட்சி நடத்த முடியும். நீங்க சும்மா வந்து நீங்க ஒரு குறை பண்ணிட்டு மத்தவங்களே வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுவே தப்பு. ஒண்ணு இல்ல ப்ரோ, ஒண்ணு இல்ல ப்ரோ. ஓகே, நான் சிம்பிளா கேக்குறேன். நேத்து ஒரு பத்திரிகையாளர் வந்து சம்பந்தப்பட்ட அந்த அந்த கட்சி வாங்கியிருக்கல ஏதோ ரெட்டிங்கிற பேர் வந்து, அது ஃபுல் நேம் எல்லாம் தெரியல, அவர்கிட்டே பேசுறாரு. நீங்க இந்த கட்சி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களாதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்காக இதே அண்ணாமலை, இதே அண்ணாமலை என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசினாருன்னா அதுவே தெரிஞ்சுக்கிட்டு மோடி எவ்வளவு திட்டு திட்டுறாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, நம்ம எல்லாத்துக்கும் வெறுப்பு இருக்கும், அதுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. நானே உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்க. நம்ம சீபா ஆதித்யநாத் ஆரம்பிச்ச போது நிறைய பேர் வந்து உணர்வு பூர்வமா சேர்ந்தாங்க. கடைசியில அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சுன்னு போய் திமுக சேர்ந்து சபாநாயகர் ஆயிட்டாரு. அதனால நான் பேசினேன் எஸ்கேப். இது வந்து ஒரு எப்படி கேவலமான அரசியல் பொருள் சொல்றது? நேத்தே தம்பி தம்பி ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக் ப்ரோ, அண்ணாமலை வந்து அண்ணாமலை நிக்க சொல்லு, அண்ணாமலை இன்னொரு கட்சியில போய் திராவிட கட்சியில சேர்ந்து சபாநாயகர் ஆகிறது வந்து அசிங்கம் இல்லையாவா? இதை சொல்றது அசிங்கமாவா? சரி, உங்க கட்சி சிம்பல் எப்படி போச்சுன்னு மேல போட்டு இருக்கு பாருங்க. சுயேட்சைக்கு வந்து அலகேட் பண்ணிருக்காங்க உங்க சிம்பலை. எப்போ? ஏப்ரல் மாசம் 2023. அப்பவே அப்பவே வந்து உங்களுக்கு அது அன்அசைன் ஆயிடுச்சு. நீங்க அப்பவே லெட்டர் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். எங்களுக்கு வந்து இதையவே அசைன் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல நாங்க இதுலயே நின்ட்டோம், வேற யாரும் கேட்கலன்னா எங்களுக்கு இதை அசைன் பண்ணுங்கன்னு கேட்டே இருக்கணும். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சரியா, வீடியோ எல்லாம் போடுறீங்கல்ல, இதை பண்ணிருக்கலாம்ல?
அது தெரில. பட் இது வந்து அப்பவே வந்துச்சு நியூஸ், அப்பவே நான் நினைச்சேன் இவங்க என்னடா அண்ணா சைன் ஆயிடுச்சு, அண்ணன் என்ன இன்னும் இப்போ இதை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்பவே உங்க வக்கீல நீங்க விட்டு நீங்க ஃபாலோ பண்ணும் இப்போ உங்களுக்கு, அதனாலதான் போச்சு சரிங்களா. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இதுவே தெரியலன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல தலைவா, இல்ல தலைவா, இல்ல தலைவா கார்த்திக் ப்ரோ, நீங்களே சொன்னீங்களா ஓகே அவர் பேசின விஷயம் நல்ல விஷயம் நிறைய இருக்குன்றது நம்ம ஏத்துக்கிறோம். ஓகே இந்த விஷயத்துல அவர் பண்ணதுதாங்க தப்புன்னு சொல்றோம், அதுதான் சொல்றோம், வேற என்ன சொல்றோம். இது தவறுல கூட வராது, ஓகே அது குறைபாடு. என்னங்க தவறுல வராது, என்னங்க ஒரு கட்சி என்ன குறைபாடுன்னு, என்ன குறைபாடு, என்னங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, பத்து வருஷமா கட்சி நடத்துறீங்க, அது கூட குறைபாடு வித்தியாசம் இல்ல, தவறுக்கு குறைபாடு என்ன வித்தியாசங்கிறத சொல்லுங்க. குறைபாடுக்கும் வித்தியாசம் பாருங்க. குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த சின்ன மேட்டர் கூட பார்ட்டில இருந்து இந்த சின்ன மேட்டர் கூட தெரியாத நிர்வாகிகளை வச்சுக்கிறது குறைபாடு சரிங்களா. ஆனா அந்த தப்ப பண்ணியும் போட்டு மறுபடியும் வந்து அதை தூக்கி அடுத்த கட்சி மேல போடுறீங்க பாத்தீங்களா, அது தப்பு. நீங்க பாஜக மேல இப்ப போட்டீங்கல்ல, அவங்கதான் சின்னத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வேற மாதிரி போய் சொல்லுங்க என்ன கிளிக்க முடிஞ்சு நீங்க காலங்காலமா பார்த்த அரசியல் தலைவா உடஞ்சிருக்குன்னு திருப்பி பேசுவோம். ஒரு அவசியம் நான் சொல்றேன், அப்படி பண்ணி ஜெயிச்சா கேவலம் இப்படி பண்ணி பேசுறாங்க. சிம்பிளா பேசுறேன்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஈழத்துல வந்து ஈழம் பிறந்துருமா, அதை நம்புறீங்களா நீங்க? அவரு பேசட்டுங்க, சீமானன் சிஎம் ஆயிட்டாருனா ஈழத்துல ஈழம் பிறந்துருமா?
ஜெயலலிதா மர்க்கே ஆயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல புரியல, ஜெயலலிதாங்கிறது வேறங்க, எடப்பாடிங்கிறது வேறங்க. இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா ஆட்சி ஜெயிச்சாங்கன்னா இலை மலர்ந்தால் இல்ல மலரும் சீமான் சொன்னாரு. அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா மலர்லயே. அப்ப தெரியாது போல ப்ரோ, அப்ப ஜாயின் பண்ணல கட்சியில விடு. அது யாரு சொல்லிட்டு இருக்காங்க? எங்க அவர் ஹிஸ்டரிய பாருங்க, அவர் ஹிஸ்டரி நீங்க 2020க்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்சியில. நீங்க அவர் ஹிஸ்டரிய பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே அவரை பத்தி சப்போர்ட்டா பேச மாட்டீங்க. இல்லைங்க, சப்போர்ட்டிவானா அப்படின்னா ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ங்க. நீங்க உடனே எப்படி சொல்றது? ஓகே, இப்ப கார்த்திக் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பட் எல்லாருக்கும் வயசு ஆக ஆக அந்த ஜென்ரேஷன் 2016ல இருந்து அவரோட வீடியோ பார்த்து பார்த்து வந்த ஜென்ரேஷன் இப்ப அடுத்து நோக்கி போறாங்க. விஜய் நோக்கி போறாங்க, அண்ணாமலை நோக்கி போறாங்க, டிஎம்கே நோக்கி போறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சோ அதை உங்க அதுவும் உங்களுக்கு பதட்டம் கொடுக்குது, அவ்வளவுதான். நீங்களும் அந்த மாதிரி வருவீங்க பாக்க பாக்க. ஓகே, டிவிகேக்கு விஜய்க்கு அப்புறமா உங்களுக்கு டிஎம்கே நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் உங்க மைனாரிட்டி சீமான் இருந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் டிஎம்கே நோக்கியும் போயிருக்காங்க போன எலெக்ஷன்ல எல்லாம். தலைவா நான் ஓபனா சொல்லிட்டா, ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓப்பனா இது வரைக்கும் 70 வருஷம் இருந்திருக்காங்க, சரிங்களா? இப்ப என் குடும்பம் பக்கா குடும்பம்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணு இல்லை, அம்மா அப்பா நான் ஒருத்தன் தான், சரிங்களா? அவங்க பக்கா நீ எவ்வளவு அரசியல் நீங்க போயிட்டு கேன்வாஷ், இப்ப அரசியலுக்கு கேன்வாஷ்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு கேன்வாஷ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோமா, மற்ற விஷயம் எனி திங் இல்லை, நான் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது அதுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் வந்து எம்ஜிஆர், எம்ஜிஆர் செத்து போயிட்டான், ஓகே ஜெயலலிதா அவங்களுக்கா ஓட்டு போடுறக்கா மட்டும்தான் என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க, சரிங்களா? அப்ப என்டிபிக்கு சரி, நீ இப்ப என்டிபிக்கு போட மாட்டீங்களா? போடுங்களா? இல்ல தலைவா, அதான் நானே என் அப்பா கூட சண்டை போட்டிருக்கேன். ஏன்னா எங்க பெரியப்பா வந்து பார்த்தா கிளைச்சல, அவர் இறந்து போயிட்டாரு கிளைச்சல, ஏடிஎம்கேல கிளைச்சல. நீங்களே என்டிக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டீங்க, எல்லாரும் இருக்காங்க. யாருக்கு எது? தம்பி ப்ரோ, தம்பி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தம்பி ப்ரோ, நான் ஒன்னு ஓப்பனா சொல்லட்டுமா? நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன். நானும் இந்த போன எலெக்ஷன் எல்லாம் பாத்திருக்கேன். ஆக்சுவலா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இது மூணு பேருக்கும் ஓட்டு போட விரக்தியா, இவங்க மூணு பேருக்கும் ஓட்டு போட கூடாதுன்ட்டு இங்க ஒருத்தர் வந்து பேசுறது தப்பா இருக்கு. அவர் பேசுறது லாஜிக் இல்லைன்னு தெரிஞ்சோம், வேற வழி இல்லாம அந்த ஒரு நோட்டா மாதிரி சொல்றியா நீ? பர்சன்ட்லாம் சொல்லாதீங்க, வழியே இல்லாம சொல்லவே கூடாது. வழியே இல்லாம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டதுல சொல்லவே சீமானோட தில்லுக்கு தான் ஒரு ஓட்டு கிடைச்சது 2021ல. ஒரு கடுப்புல நோட்டாக்கு போடுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு தான் என்டிகேக்கு போட்டுருக்காங்க. ஒரே ஒரு எலெக்ஷன்ல வந்து
234 ஜோதிலே தனிச்சு நின்னாரு. அந்த எலெக்ஷன்ல மட்டும்தான் அவருக்கு 6.5% ஓட்டு வந்துச்சு. எடப்பாடி பிஜேபி ஒன்னா இருந்தாங்க. அப்ப ஆப்ஷன்ன்றது வேற கிடையாது. அவருக்கான கேம்பெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்துச்சு, இல்லன்னு சொல்ல மாட்டேங்க. அவருக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்துச்சு, அவர் பேசின விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் சொல்றது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதுனால நிறைய விஷயங்கள் வந்து வச்சு செய்யின்னு செஞ்சாரு, ரெண்டு பத்தியும் பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. அதுக்கான ஓட்டு தான் அது, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஓகேவா, கமலஹாசன் தாண்டி ஓட்டு வாங்கினாரு, டிடிவி தாண்டி ஓட்டு வாங்கினாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அதுதான் அவர் அழியா ஹையஸ்ட், அவ்வளோதான். அது திருட்டாரு அவர். இதுக்கப்புறம் வந்து இப்பெல்லாம் அவருக்கான ரீச்சே கிடையாதுங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மியா. பிஜேபிக்கு 3% 234 தொகுதி, நீங்க வந்து 6.5% நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. பிஜேபி உங்களுக்கு தலைவனுங்கிறேன். அவங்க பண்ணது எல்லாம் பக்க கேவலம். எடப்பாடி சீமா 4 வருஷம் இருந்தது, காரணம் பிஜேபி. ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்த்து வச்சது பிஜேபி, சேர்த்து வச்சது பிஜேபி. நாலு வருஷம் ஆட்சி நடந்ததுக்கு காரணம் பிஜேபி, சரியா? அதுக்கப்புறம் 2019 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது இங்க 22 தொகுதிக்கு போய் எலெக்ஷன் நடக்கணும்னா அதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு ஏடிஎம்கே காரங்க வந்து இவங்களுக்கு ஆப்படிச்சாங்க பாத்தீங்களா, அப்பயும் சரின்னு வாய முட்டு போனாங்கல்ல, அதுதான் பிஜேபி. எல்லா பக்கமும் ஊம குத்து வாங்கினது பிஜேபி தான், சரியா? ஏடிஎம்கே காரங்க ஒண்ணும் பிஜேபிக்கு செய்யல. பிஜேபி முன்னாடி என்ன கொடுத்துட்டாங்க இவங்களால ஒரு பிரச்சனை இருக்கா? இவங்களால ஏடிஎம்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா? அதுதாங்க பிஜேபி. அப்படி ஒரு ஆளை வந்து சிஎம் ஆகணும்ங்கிறாரு. ஏங்க, சசிகலா ஜெயில இருந்து வந்த உடனே முதல்ல போய் பார்த்த ஆளே சீமான்றாங்க, சின்னம்மா சின்னம்மான்ட்டு. நான் வேணா சித்தப்பா கூட பேசுறேன், எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கன்னு சொன்னாரு. பெங்களூர் ஜெயில வந்து அவரை பாத்திமா சீமான் தான் ஆளா வாங்க. உண்மையே சொல்லணும், இந்த காலகட்டத்துல பிஜேபி சசிகலா வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு
எடப்பாடி சீமாக்கானது பெரிய தப்புங்க, அது உண்மைதான். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு அதனாலதான் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு போய் இறங்கி அடிக்கிறது காரணம் தான். இன்னைக்கு எந்த காலத்திலயும் இவர் வந்து டிடிவிக்கு தெரியுமா 5% ஓட்டு அவர் அந்த பக்கம் வந்து பிரிச்சு 20 தொகுதிக்கு மேல காலி பண்ணி விட்டாரு. அது இல்லைன்னா பிஜேபி இது ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். அது அந்த ஸ்டேட் அங்க டிடிவி கூட சேர்த்துக்கோங்க, சசிகலா கூட சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது பிஜேபி. இதை கேட்காத எடப்பாடி, நீங்க சும்மா என்னத்தையா வந்து எடப்பாடியா உருட்டாதீங்க. எடப்பாடி பண்ணது எல்லாமே துரோகம், அது எல்லாத்துக்கும் வாங்கினதான் பிஜேபி. அளவிட எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏங்க அவருக்கு நல்லது மட்டும் தாங்க பண்ணாங்க பிஜேபி, அவரு வந்து என்னைக்குமே நல்லது பண்ணது இல்லைங்க பிஜேபி. இல்ல தலைவா, இல்ல தலைவா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல டிடிவி வந்து இவ்வளவு 5 தொகுதி அப்படி இப்படி அது மூலமா தான் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதை மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நீங்க சொல்றீங்க. ஐயா நீங்க எடுத்து ரிசல்ட் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எடுத்து பாருங்க. அதுதான் சொல்றேன், ரிசல்ட் எடுத்து பாருங்க. சவுத்துங்கறதுனால ரிசல்ட் எடுத்து பாருங்க. ஏடிஎம்கே சேர்த்துக்கோங்க வேணாம், ஓட்டு பிரியும், அங்கெல்லாம் தோத்துருவீங்க. இன்னைக்கு 75 தொகுதி ஜெயிச்சது வந்து 100 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியும், 100 ஜெயிச்சிருக்க முடியும் ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சி அமைச்சு கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுங்களா, நீங்க வந்து பிஜேபி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சரிங்களா, அதே ரெஸ்பெக்டை அந்த ஹெல்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணோம். இவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணுவாங்க, 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணீங்களா. ஆனா அமித்ஷா மதுரை வந்தப்போ அவங்கள சேர்த்துக்கங்கன்னு மீட்டிங் வச்சு கூப்பிட்டா இவர் வந்து எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்குன்னு எடப்பாடி போயிட்டாரு. அப்புறம் வச்சு செய்யாம என்ன செய்வாங்க, அவர் அப்படியே போக வேண்டியது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு வேணும் போது வருவீங்க, வராம போது உதாசீன பண்ணுவாங்க. இல்ல இல்ல டாக்டர் டாக்டர் இருங்க, அவர் இன்னும் முடிச்சா பாக்கலங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பார்க்க போறாரு யார் பிஜேபின்னு, அவர் அப்பதான் தெரியும் அவருக்கு. அவர் தவழ்ந்து போற அளவுக்கு ஒரு ஆளுன்னு உண்டு பாருங்க நீங்க. அவர் இன்னமும் பெரிய ஜெயலலிதா ரெஞ்சு சீன் பண்ணிட்டு இருக்காரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெஞ்சுக்கு பண்ணிட்டோம். ஏங்க அவங்க வந்து சிஎம்ஏ தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு இருக்காங்க வேற ஸ்டேட்ல. ஏங்க அவங்கெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க, அவங்கெல்லாம் 24 எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி, அவங்கெல்லாம் தக் லைஃப். எடப்பாடி என்ன வாங்குறாருன்னு மட்டும் பாப்போம். இவர் கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரா, இவர் வந்து இவர் பெரிய ஒரு எம்ஜிஆர். அவரு இவர் துப்பி போட்டு வந்து நின்றுவாரு கண்ணாடி போட்டு. சும்மா பாப்போம், பாத்துருவோம். ஏங்க எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும். மொத்த டார்கெட் டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஸ்டாலின் அவங்க வந்து அவங்க 31 கூட பாத்துக்குவாங்க, பேஸ் பண்ணிக்குவாங்க டிஎம்கேவ. ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஜெயக்குமார் வந்து பல கேஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இருக்கு, நிறைய இருக்கு. ஜெயக்குமார் எல்லாம் மைக் டேஸ் எல்லாம் வந்து பேசுறாருல, மைக் டேஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து பேசுறாரு பேச்சு. ஏடிஎம்கேனாலே ஆன்டி டிஎம்கே தான். இங்கனா பங்காளின்றாங்க, அண்ணன் தம்பின்றாங்க, புதுசு புதுசா உருட்டுறாங்க. எடப்பாடி காமெடி இது வந்து கூவத்தூர்ல சிஎம் ஆயிட்டு என்னவோ மக்கள் இருந்து வந்த மாதிரி வரும். ஜெயலலிதா நினைச்சுக்கிறாரு பாருங்க. கடப்பாறை கொண்டு வந்து சுக்குநூரா உடச்சு எரியறாங்க வந்து பாருங்க நீங்க. என்னமா இவர் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாரு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அவங்க எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிச்சுக்கிட்டு 4 வருஷம் சிஎம்மா இருந்துட்டு
எல்லா இடத்துலயும் துரோகம் பண்ணிட்டு இவர் வந்து என்ன வேணாலும் பேசுவாரு, இவங்க எல்லாம் கேட்டுருப்பாங்களா. பிஜேபி என்ன துரோகம் பண்ணிட்டாங்க இவருக்கு? இவர் 4 வருஷம் சீமானதுக்கு காரணமே அவங்க தான். இவங்க இதை காப்பாத்துறதுக்கு கூட்டணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அது சேர முடியாது. ஓபிஎஸ் அனுப்பு, ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணது பாமக. ஆனா பாமக சசிகலா தலையிலுக்குள்ளா, சசிகலா தலையிலுக்குள்ளா போடு, டிடிவி தலையிலுக்குள்ளா போடு, ஓபிஎஸ் தலையிலுக்குள்ள போடு, கடைசியா பிஜேபி தலையில போடு. ஏபி எல்லார் தலையிலும் குள்ளா போட்டு உட்காந்துருப்பீங்களா நீங்க? பன்னீர்செல்வம் தலையில அவரே வெளியே அமைச்சா? ஆமா ஆமா, கடைசியா பாருங்க எந்த எண்டு என்ன மட்டும் பாருங்க. அவர் ட்ராக் ரெக்கார்ட் அப்படிதாங்க இருக்கு, அவர் எல்லாரும் தள்ளி தள்ளி விட்டு அப்படியே வந்துட்டே இருக்காரு. அவர் எல்லா பக்கமும் வைக்கலாம். மகளிர் அணி தலைவியாக்கி அடுத்த 6 மாசம் அவங்க தாங்க. நினைக்கிறேன் அவருக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்க. மொத்தமா இல்ல, ஒண்ணு சித்திக்குவாங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். எஸ்விகர் ஜெயிலுக்கு போலியானோ அவர் பேசினார்னா அப்புறம் இன்னொரு 1 மாசம் தண்டனையே 3 மாசம் ஆக்கி இருப்பாங்க. அவருக்கு ஏதோ தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலான்னு, அப்புறம் அங்க போனா 3 மாசம் ஆக்கி விட்டுருவாங்க. அவர் இதுக்கப்புறம் ஏதாவது பேசி ட்வீட் கிட்ட எல்லாம் போட்டுட்டு இருந்தாருன்னா. இன்னும் ஒண்ணுமே இல்லாதப்பே உங்களுக்கு இவ்வளவு ஆட்டமா? அவங்க 18 ஸ்டேட் சென்ட்ரு கவர்மெண்ட் இருக்கும் போதே அவங்களே சும்மா இருக்கும் போது இவங்க பண்ற சேட்டை இருக்கு. திமுக பண்ணா கூட நியாயம் இருக்குங்க, அவங்க திமுக ஆளுங்கச்சியா இருக்காங்க, அவங்க ஏத்து பேசுறாங்க. என்ன இவங்க, அவங்களாவது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, இவர் உட்கார்ந்து நடுவில் வந்து கூறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இவர் பண்ற சேட்டை இருக்கு உருண்டுகிட்டு இருக்காரு. அவர்தான் பிஎம் கேண்டிடேட் நினைக்கிறாரோ என்னவோ. பாருங்க 6 மாசம் கழிச்சு பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓட்டுலயே அவர் காலியா போறார் ப்ரோ. பிஎம் கேண்டிடேட் இல்லாம இந்த இவ்வளவு ஹெவியா போலரைஸ் ஆன எலெக்ஷன்ல எப்படி ப்ரோ 15% தாண்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தனிங்க, அதை தாண்டி அவர் நினைச்சிட்டு இருக்காருல்ல, கட்சி தான் அவருக்கு பலன்னு. அந்த கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே அதை அவங்க பண்ணுவாங்க பாருங்க, அப்பதான் அவருக்கு தெரியும். இப்ப அவருக்கு கூட்டணி வச்சாலும் பிரச்சனை, வைக்கல அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவரு நவீங்க, அவர் இல்லைங்க, அவருக்கு நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவர் போன டைமும் ஒரே ஒரு எம்பி மட்டும் ஜெயிச்சு கொடுத்தாரு, இந்த டைமும் எல்லாத்தையுமே தோத்து கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? நான் கேட்குறேன், இப்போ போன டைமும் ஒன்றும் கூட ஜெயிக்கல, இப்போ இந்த டைமும் ஜெயிக்கலாம், யாரும் கேட்க போறது இல்லை போல. என்ன பிரச்சனை அவருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஈகோ தான் பிரச்சனை. கவுண்டர் கவுண்டர் அவரு கவுண்டர், அண்ணாமலையும் கவுண்டர் இவரு கவுண்டர், அதுதான் பிரச்சனை. அந்த ஈகோ மட்டும்தான் பிரச்சனை, வேற என்ன? அதுக்காக என்ன பண்றது? லாஸ்ட் டைமே 21லயே அண்ணாமலை அரவக்குறிச்சியில நிக்க வச்சு அங்கேயே இன்னும் பெட்டர் தொகுதி கொடுக்காம பண்ணதும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ, பாத்துக்கலாம் விடுங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. இன்னைக்கு பேசிட்டாரு 3% இருக்க கட்சிக்கு நான் ஏன் போன வேலுமணின்னு, அதே வேலுமணின்னு சொல்லுவாரு. 3% இருக்க கட்சிக்கு தானே வரமாட்டேன்னு சொன்னேன், 25% இருக்க கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வருவாரு பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். அவரு 7 மணி கூட இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. எடப்பாடி கூட இருக்கவங்க
ப்ரோ நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்த்த ஏமாத்தலாம், சும்மா எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா எடப்பாடிக்கு வைல்டு கார்டு என்ட்ரி ஆன அண்ணாமலை தான் எங்க இவருக்கு ரெட்டலை வாங்கி கொடுத்ததே அவங்க தாங்க, பிஜேபி தாங்க. இவருக்கு ரெட்டலை வாங்கி கொடுத்ததே அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் தாங்க. 2014 ஏடிஎம்கே உழவு விட்டுருந்தா அப்பவே பிஜேபி வர்சஸ் டிஎம்கே வந்திருக்கும். இவங்க தான் ஏடிஎம்கே காப்பாத்தி விட்டு அப்ப வந்திருக்காது, அப்ப வந்திருக்காது. அப்ப என்டிகே வர்சஸ் திமுக போயிருக்கும். அப்ப பிஜேபின்ற ஒரு கட்சி கிடையாதுங்க, அவங்களே ரஜினிய ரஜினி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு மூவ் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த டார்கெட்டே கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அந்த டார்கெட்டே கிடையாது. தமிழ்நாடு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டா தான் இருந்துச்சு. சரியா, அண்ணாமலை வந்து சும்மா ஏதோ சரி ஓகே போட்டு பார்ப்போம் அப்படின்னா போட்டு பார்த்தாங்க. இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு இவங்களுக்கு, அதனாலதான் இப்படி இருக்காங்க. அவங்க அந்த டார்கெட்டே கிடையாது. அண்ணாமலையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரஜினியை வச்சு ஒரு ஒரு கட்சியை வளர்க்கலாம், பிஜேபி வளராது போல இருக்கு ரஜினி வச்சு அப்படிதான் நினைச்சாங்களே தவிர அவங்க வந்து பிஜேபி வளர்க்கணும்னு அவங்க நினைக்கல. அப்போ ரஜினி வரல அப்படின்றதுனால சரி வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால இங்க கொண்டு வந்தாங்க. இது ஒர்க் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ அவங்க ஒர்க் ஆகலனாலே ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஒர்க் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்றது பாருங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க. எடப்பாடி ஆட்சியை காப்பாத்தி விட்டு அந்த 4 வருஷத்துல கெட்ட பேர் மொத்தமா பிஜேபி தான் வாங்கிச்சு கடைசியில. மொத்தமா வாங்கினாங்கல்ல, மொத்தமா செய்வாங்க பாருங்க. அதான் எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் பாருங்க. அந்த நீட் எக்ஸாமுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க சொல்லி ஆகஸ்ட் மாசம் 2017 ஜே பி நட்டா சொல்றாரு. அப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் அவருதான். ஆனா அதை அப்பவே கொடுத்தா மோடிக்கு பேர் போயிடும், 2019 எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி செப்டம்பர் 2020 அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு எடப்பாடி. அதாவது அவரு கட்சிக்கு வரணும் பெனிஃபிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த நீட் பிரச்சனை இருந்துட்டு போதுன்னு விட்டாரு. எவ்வளவு கெட்ட நம்பரு, கூட்டணிக்கு திமுக எல்லாம் ஓட்டை கன்வெர்ட் பண்ணி சீட்டா கொண்டு போய் கொடுப்பானு இவனை எப்படி பண்ணி விட்டுருக்கானுங்க பாரு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஜெயலலிதா ஆல்ரெடி 1999 வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து கவுத்து விட்டுருச்சு ஒரு சீட்ல. ஏன்னா கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க, வாஜ்பாய் பண்ண மாட்டேன்ட்டாரு. உடனே அப்ப நான் அவனை கமுத்துறேன் அப்படின்ட்டு கந்தி விட்டுருச்சு. திமுகவை தள்ளி வைக்கணுங்கிறக்கு வேண்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி போயிட்டு எங்க வந்து முடிஞ்சுக்குது பாரு. திமுக எல்லாம் எவ்வளவு பெட்டர் ப்ரோ அது பாக்கும்போது. ஒண்ணுமே இல்லாத கம்யூனிஸ்டுக்கு 4 சீட் ஆகுறாங்க அவங்க 5 வருஷத்துக்கு வர்றவ. ஒண்ணு சென்டர்ல எந்த பவர் பங்காளிங்க சண்டை போடுறாங்கல்ல, நம்ம நம்ப கூடாது. வெளியிலிருந்துதான் பாக்கணும். முடிச்சா எல்லா பங்காளியும் முடிச்சு விட்டுருணும். ஒர்க் நீங்க நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈகோ இருக்க பிரச்சனை இருக்க அப்படின்னா நீங்க வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது, நீங்க போய் கீழம்பாக்கத்துல, அது கீழம்பாக்கத்துல ஒன்றும் பெருசா இல்லை, சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு, அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நீங்க கடைசியா வந்து குனிஞ்சு குனிஞ்சு எங்க போயிட்டீங்க? திமுக சொம்படிகிற அளவுக்கு போயிட்டீங்க நீங்க. இந்த ட்ரக் மேட்டர்லயே லேட்டா தான் ப்ரோ வந்தாரு எடப்பாடி, அண்ணாமலை தான் பேசிட்டு வந்தாரு. அவர் லேட்டா தான் வருவார் இனிமேட்டு. முடிச்சோம் எலெக்ஷன், முடிச்சோம். அவர் என்ன வேணாலும் பண்ணுங்க எலெக்ஷன்ல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க என்ன பண்றாங்க. ஏன்னா இவர் எப்பயுமே ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு எம்பி கூட ஜெயிக்க போறதில்ல. சரியா, விடுமுக்கே. அதனால இவரால் எந்த யூஸும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றத பாருங்க. நம்பர் 3க்கு போயிட்டா சிஎம் கேண்டிடேட் எல்லாம் பொசிஷன் பண்ண முடியாது. போட்டோம் தூக்கு போட்டோம் அது என்ன இருக்கட்டும், இவரால் அவங்க யூஸ் இல்லைல்ல. இவர் என்னைக்குனாலும் ஏத்து திரும்ப முதல குத்துவார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்சதுல அவங்க வந்து கூட்டு வச்சு என்டிஏ மீட்டிங்ல மோடிக்கு அடுத்த இடத்துல நிக்க வச்சு என்டிஏ மீட்டிங் நடத்தினாங்க அக்டோபர்ல. ஆமா, அக்டோபர்ல. ஆனா அந்த அளவுக்கு நடத்தின அவங்கள வந்து இவர் வந்து முதுகில் குத்துறாரு அப்படின்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், சுக்குநரம் உடைச்சு போட்டுருவாங்க பாருங்க கட்சியை. அனானப்பட்ட சந்திரபாபு நாயுடுவே அவங்களை எதிர்த்துட்டு இப்ப வந்து கூட்டணிக்காக கெஞ்சிட்டு இருக்காரு ப்ரோ. அவர்ல ரியல் லீடர் பண்ணிட்டா அவரு பண்ணுட்டுங்க. போறாங்க அவர் பிஜேபி கூட தான் போன போறாங்க. இவங்க வந்து இன்டென்ஷனையும் வந்து ஜெயிக்கமா, நீங்க காங்கிரஸ் தோக்கடிச்சிருந்தீங்க கூட மோடி வந்து விட்டுருப்பாரு. நீங்க காங்கிரஸ் இல்ல இல்லைங்க, இப்ப மம்தா பேசுறாங்கன்னா மம்தாக்கு ஒரு ஒரு வில் பவர் இருக்கு. அவங்க பேசுறாங்க ஓகே அப்படின்னா ஸ்டாலின் பேசுறது வேற, இவரு பேசுறது வேற, பினராயி விஜயன் பேசுறது வேற, கெஜ்ரிவால் பேசுறது வேற, இதெல்லாம் வேறங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு வில் பவர் இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்க எப்படி வந்துட்டு அவங்க மோடியை கூட திட்டுவாங்க, அது பிரச்சனையே இல்லை. இவருக்கு என்ன இருக்கு? இவருக்கு ஒண்ணும் கிடையாது. இவருக்கு இவருக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ரெட்டலன்னு ஒண்ணு இவங்க வாங்கி கொடுத்தது, கட்சியும் வாங்கி கொடுத்தது, ரெண்டையும் வச்சுக்கிட்டு இவங்களே ஏத்து பேசிட்டு இருப்பாரு அவரு. அவர் வரட்டுமே, ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து மோடி திட்டி ஒரு பிரச்சாரம் பண்ணட்டுமே. மோடி பேர சொல்ல மாட்டேங்கிறாரு இன்னும், அது கமக்கமா தான் இருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே இருக்கு அவருக்கு, மோடியா எடப்பாடியா அடுத்தது இருக்கு. அதை மட்டும் சொல்லட்டுங்க அவருக்கு, அதுக்குதாங்க வெயிட்டிங். சொல்லட்டும், டயரை எரிச்சிருவோம். அண்ணாமலை சமகாண்டாயிடுவார சொன்னார். பதினோரு மெடிக்கல் காலேஜ், 60% சென்ட்ரல் கிராண்ட்ல வர்ற மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரே ஷாட்ல இவரு கொடுத்தாங்க. எவ்வளவு திட்டம் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் வந்து 3 வருஷத்துக்கு வந்து பெஸ்ட் மேனேஜ்டு ஸ்டேட்டா தமிழ்நாடு வந்துச்சு, 2019-20-21. கேட்கற அத்தனை ஹெல்ப்பும் பண்ணாங்க, ஆனா இவரு கடைசியில என்ன பண்ணாரு? சரி விடுங்க, பாத்துக்கலாம். தேமுதிகவும் பாமகவும் அவரே வச்சுக்கிட்டுங்க, ஒண்ணும் தப்பே இல்ல. அவங்களுக்கு ஒரு 10 இவருக்கு ஒரு 5-15 தொகுதி குடிச்சுட்டு அவரே வந்து மைகோதி எடுத்து இந்த காதல விட்டு அந்த காதல எடுத்துருவாரு. அவருக்கு இருக்கிற அரசியல் இருக்கட்டும், அது அவங்களே வச்சுக்கிட்டோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தீமுதிகெல்லாம் என்னங்க ஓட்டு இருக்கு இப்போ? 1% கீழே இருக்கு. அதுக்கு 5 சீட்டு கொடுத்தாருன்னா வீட்டுல போய் உட்காந்துட்டீங்கல்ல அப்புறம்னு, அவங்க விஜயகாந்த் வீட்டுல போய் உட்காந்து தானே பேரம் பேசுறீங்க, கெஞ்சுறீங்களே அப்புறம் போய் கெஞ்சிங்க அப்படியே. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிஜேபி பார்த்தா அசிங்கமா இருக்கும், திமுக தேமுதிகோட வீட்டுல போய் கெஞ்சுவீங்களா நீங்க? இதெல்லாம் பார்த்தே இருக்காங்க எல்லாரும். இருக்கு என்ன என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் முடிச்சுட்டு வருங்க. பாமக சி வி சண்முகத்தை அமைச்சு வர வர மீட் பண்றாங்க. அவரு வந்து ஒரு முரட்டத்தனமா ஒரு ஈகோல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா இருக்கிறோம். அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்காக அவர் டெய்லியும் வருத்தப்பட்டுதான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஆஃப் பண்ணிருக்கலாம் அவங்கள. மோடி கூப்பிட்டு வந்து பக்கத்துல நிறுத்தி என்ஜாய் மீட்டிங் நடத்தினப்பயே அப்பயே முடிச்சுட்டு வந்திருக்கலாம் இந்த மேட்டரை. இவருக்கு அண்ணாமலை மேல இருக்க காண்டு, அந்த ஜாதி வெறி, அதுக்காக வந்து என்னென்னத்தையோ பண்ணி விட்டாரு. அது வந்து பிஜேபிக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு, இவருக்கு வந்து பெரிய தலைவலி ஆயிடுச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் பெரிய 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 தலைவலியாகும். வளருக்கான ரூட்டை பார்த்தாங்க, அவரே வகுத்து கொடுக்குறாரு, வளர்ந்துக்கிறோம் அவ்வளவுதான். ஆக்சுவலா மாமன்னன் படத்துல காட்டினதால உண்மைதான் போல இருக்கு. அதுவும் சேலம் தானா ப்ரோ? தனபால் உண்மைதான் போல இருக்கு. ஆமா தனபால், அதுவும் அது எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாரு ரிப்ளை பண்ணி. படத்தையும் சேலத்தான் ஷூட் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்ட ஏன் சேலம் விட்டுறதுக்கு காரணமா தான் பண்ணாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அவருக்கு வந்து அவருக்கு மைனஸாகவும் பிஜேபி ப்ளஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பிஜேபி கூப்பிட்டு 10 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா 10 தொகுதி நின்றுட்டு போயிருப்பாங்க அவங்க. எந்த காலத்துலையும் வளர்ந்துருக்காது பிஜேபி. இந்த மாதிரி 3% 4% தோத்தா பழி ஏற்றுக்கிறது நாங்கள் தான் அப்படியே இருக்கோம். ஆமாம், தோத்துட்டோமா? ஏன் தோத்தீங்க? இவனுக்கு கூட வச்சு தான் தோத்தோம் அப்படின்னு இவனுக்கு காட்டுறதுக்கு ஒன்று சொல்கிறாங்களே. கடைசி வரைக்கும் தெல்பத்ரி சிங்காகவே வாழ்ந்துருப்பீங்க. ஒரே சின்னத்துல அவங்களுக்கு இதெல்லாம் நடக்காத விஷயம் தான்.
இல்ல ப்ரோ, இப்ப இவர் பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் 40-40 ஆக்சுவலி அடிக்கணும், ஏன்னா அவர் தான் வந்து மக்களுக்கு அந்த வேவ் வந்து இருக்கணும். ஆனா அதுல அவர் எடுக்கலன்னா என்ன மாதிரி வீக்கா, ஒரு ஒரு தொகுதி ஜெயிச்சு கட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு தொகுதி ஏடிஎம்கே ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு கட்ட சொல்லுங்க பாப்போம். பாஜகவை சின்ன கட்சின்னு சொல்றீங்க, அண்ணாமலை ரெண்டு தடவை சேலஞ்சு பண்ணிட்டாரு, மதுரைக்கு தக்க ரெண்டு கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொல்றாரு கான்பிடண்டா. இவங்க ரெண்டு பேர்த்த சொல்ல சொல்லுங்க பாப்போம், டயர்ஸ் சொல்ல சொல்லுங்க. மதுரைக்கு தக்க அவர் கட்சியே இல்லையே, இடிஎம்கேங்கிற கட்சியே மதுரைக்கு தக்க இல்லையேங்க, இல்லையா? மதுரைக்கு தக்க ஃபுல்லா டிடிவியும் ஓபிஎஸ் தான் வச்சிருக்காங்க, அங்கதான் ஓட்டே கிடையாது இவருக்கு. இவருக்கு பிரச்சாரம் பண்ண போனாலே ஆள் இருக்காது. சென்னையிலும் அவரு பாமக இப்படி தருமபுரியோ அந்த மாதிரி இவரு வந்து அந்த கொங்கு பெல்ட் மாற போறாரு, குமாரசாமி மாதிரி கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் மாதிரி மாற போதுங்க, அந்த மாதிரி ஒரு கட்சியா மாற போகுது. குட் நைட்.